ஷலோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஏசாயா 9 தியானித்துக் கொண்டுகிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9 தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி. உங்களுடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கிறோம், மிகவும் மகிழ்ச்சியாக தியானிக்கிறோம். இன்றைக்கு எங்களோடு கூட நீர் பேச போகிற தயவுக்காக நன்றி. வார்த்தைகளுக்காக நன்றி, கிருபைகளுக்காக நன்றி. எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. இயேசுவை நாமத்தினால் ஜபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. அமேன், ஹல்லேலூயா. 3வது வாரமாக அடையாளத்தை பற்றி பேசுகிறார். 7 பேசினார், 8 கண்டினியூ பண்ணார். 7 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார். இல்லை, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி. 8வது அதிகாரத்தில் அவருக்கு ஒரு பையன் பிறக்கிறான் இல்லையா. அவன் பிறக்கும்போது என்ன ஆகும், எதிரிகளுடைய நிலை என்ன, இஸ்ரேலுடைய நிலை என்ன என்பதை பற்றி சொன்னார். அவனுடைய பேர் மகேர் ஷாலால் அஷ் பாஸ் என்று பெயரிட்டார். அப்படின்னா கொள்ளையடிப்பதற்கு ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள் என்பதாக பேசினார். இன்றைக்கு அடையாளத்தை பற்றி பேசுகிறார். நமக்கே ஒரு பாலகன் பிறப்பார் என்பதாக பேசப்போகிறோம். ஊரில் உலகத்தில் எங்கேயும் கேள்விப்பட்டதில், எங்கள் வீட்டில் ஒரு பையன் பிறந்தான், எனக்கு ஒரு பையன் பிறந்தான், எங்கள் அண்ணனுக்கு ஒரு பையன் பிறந்தான், இந்த உலகத்துக்கே ஒருவன் ஒரு மகன் பிறப்பார் என்றால் அவர் இயேசுவா. இது அடையாளம். அன்னைக்கு சொன்னார் கன்னியின் மகன் ஒரு அடையாளம் என்றார். இன்றைக்கு பேசுகிறார், ஒரு மகன் எல்லாருக்கும் பிறக்கப் போகிறார். ஐயா விளக்கு உரை சொல்லும்போது சொன்னார், என்ன ஜன பந்துக்கள் எல்லாம் கைவிட்டார்கள், பிள்ளைகள் எல்லாம் கைவிட்டார்கள், உங்கள் குடும்பத்திலும் ஒரு மகன் பிறந்திருக்கிறார், அவர் பேர் இயேசு. அல்லேலூயா. வயசாகிட்ட பிறகு எல்லா மகன்களும் விட்டுட்டு போகலாம், சில பிள்ளைங்க போகாமல் கூட போகலாம், ஆனால் நமக்கென்று இருக்கிற அந்த மகன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தாரே, அவர் நம்மை விட்டு போக போகிறதே இல்லை. எந்த வழியில் பார்த்தாலும் இயேசு நிற்பார். ஆவிக்குரிய ரீதியாக போனாலும் உதவி செய்ய வருவார், சரீர ரீதியாக போனாலும் இயேசு வருவார். நம்பிக்கை இல்லாத நிலையில் நம்பிக்கை நட்சத்திரமாக அவர் தோன்றினார். அவர் பிறக்கும்பொழுதும் ஒரு நட்சத்திரம் தோன்றினது. இதை தான் அந்த பீலையாம் என்ற தீர்க்கதரிசி சொன்னான், அதோ ஒரு நட்சத்திரத்தை காண்கிறேன் என்று அந்த நட்சத்திரத்தை பற்றி பேசினான். ஓகே, இயேசாயா 9 உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அடையாளம் தொடர்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஹல்லேலூயா. தேவஜனமே, தேவன் பேசும்போதெல்லாம் இஸ்ரவேலே உன் வழியை விட்டுவா, நான் உனக்கு வெளிச்சமாக இருக்கேன், நீ விடலைன்னா உன் கதை அவ்வளோதான். இப்படி தான் இஸ்ரவேலை தான் அப்படி பந்து பார்த்து பேசுகிறாரான்னு பார்த்தா, நம்மளையும் அப்படி தான் பார்த்து பேசுகிறார். உன் வழியை விட்டுட்டு என்கிட்ட வா, மக பேசும்போது சொன்னாங்க, நான் இருளின் பாதையில் போனேன். எந்த அளவுக்கு இருளில் அவங்க போனாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அந்த இருளில் நம்ம போகும்போது ஹாப்பியாக இருக்கும், நம்மளை யாரோ சாத்தான் பிடிச்சி வாட்டி வதைப்பான் பாருங்கள், அப்போ நம்ம சொல்கிறத யாருக்குமே கேட்காது. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள், அவர் தான் இயேசு. ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக இருளில் போகும்போது இயேசு தான் வருவார் என்பதாக இன்றைக்கு படிக்கப் போகிறோம். இதை சங்கீதக்காரன் ஏற்கனவே சொன்னார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நமக்காக பிறந்த பாலகன், நம் குடும்பத்தில் பிறந்த பாலகன், நம் உள்ளத்தில் பிறந்த பாலகன் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நான் பெருசில் என் இயேசு பெருசு, என் மூளை சிறுசு, என் இயேசுவோட மூளை சிறு பெருசு. எனக்கு ஆலோசனை தெரியாது, எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவரை தெரியும். ஹல்லேலூயா. என் கையில் சமாதானம் இல்லை, சமாதானம் பிரபு கையிலேருந்து வாங்கி கொள்ளுவேன் என்பதாகெல்லாம் இன்றைக்கு அதிகமாக நம்மோடு கூட கர்த்தர் பேச போகிறார். ஆக இஸ்ரவேலுக்கு நம்பிக்கை வருகிறது. 2 2 குறிப்பிட்ட கோத்திரத்தை பற்றி மட்டும் பேச போகிறார், செபுலோனுக்காகவும் நப்தலிக்காகவும். ஹல்லேலூயா. 2 படிக்க கேட்போம். செபுலோனை பற்றியும், ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பது இல்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி ஓரத்திலும் உள்ள புறஜாதிகளுடைய கலிலியாவை ஆகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இதை பற்றி சொல்லப்படுகிறது, செபுலோன் நப்தலி இந்த 2 நாடுகளிலும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல் அது இருண்டு இருப்பது இல்லை. என்ன சொல்ல வர்றார்னா, ஊரில் எங்கே சண்டை நடந்தாலும் அது இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் என்றால் செபுலோனும் நப்தலியும் தான் முதலாவதாக அட்டாக் ஃபேஸ் பண்ணுமா.
ஏனா இது எங்க இருந்துச்சு பார்டர்ல இருந்தது ஹல்லேலூயா உனக்கு என்ன இருந்தது செபுலோனே நப்தலியே உன்னை ஈனப்படுத்தினார்கள் உன்னை இடுக்கமாய் நடத்தினார்கள் ஆமென் இடுக்கனா உட்காந்தாலும் குத்தம் நின்னாலும் குத்தம் பாத்ரூம் போனாலும் குத்தம் துணி துவைச்சாலும் குத்தம் நேற்றுக்கு ஒரு மக பேசினாங்க பாஸ்டையா குளிக்க போகலான்னு பார்த்தா பாத்ரூம் தண்ணியை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க யா டாய்லெட் போகலான்னு பார்த்தா செப்டி டேங்க் பைப்பை உடச்சி வச்சுருக்காங்க வீட்டுக்குள்ளே இருந்தால் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க ட்ரிப்பரை போயிட்டு கீழே போனதும் ஆஃப் பண்ணிடுறாங்க நான் என்னையா பண்ணுவேன்றாங்க மகளே உனக்காகத்தான் கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல இனி இருண்டு இருப்பதில்லை அந்த செபுலோன் நப்தலிக்கு உள்ளதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஆமென் ஆமா இப்போ எங்க பையன் இருக்கான் பாருங்க எதுலாம் மிக ஒஸ்தியானதோ விலை உயர்ந்ததோ அவர் முதல்ல எடுத்துக்குவார் பேனானா அவர் எடுத்து குத்திக்குவார் டேடி எனக்கு தான் டேடின்னு அப்போ தி பெஸ்ட் அவர் என்ன பண்ணுவார் எடுத்துக்க பார்ப்பார் அதுபோல் பைபிளில் தி பெஸ்டெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஏன் எடுத்தேன்னு கூட அவர் என்ன பண்ண மாட்டார் கேட்க மாட்டார் நம்ம மத சர்ச்சில் டேடர் மாமா எது சொல்லுவாங்க நான் என்ன பண்ணாலும் இவன் காப்பி பண்ணுருவான் அப்படின்வாங்க சிரிச்சிட்டே சொல்லுவாங்க ஏன்னா நான் என்ன பண்ணாலும் நீ என்ன பண்ண எடுத்துக்கோ லோகோ கூட பார்த்தீங்கன்னா அவங்க பேரை ஏவை மட்டும் எடுத்துகிட்டு ஐ போட்டோம் அவங்க சிரிக்கிறாங்க ஏ இது எங்களது மாதிரியே இருக்குது உங்களது இல்லை டேட் பாருங்கள் நாங்கள் ஐ போட்டோம் வெரி குட் எங்களது என்ன பண்ணுற நீ அதை சந்தோஷமாக சொல்கிறாங்க எடுத்துக்கோ என் பையன் தானே என்ன பண்ணு எடுத்துக்கோ அது போல் ஆண்டவர் செபுலோன் நப்தலி கொடுத்ததை நமக்கு இன்றைக்கி தருகிறார் எடுத்துக்கோ இனி நீ இருண்டு இருப்பதில்லை கிறிஸ்தவனே கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனே நீ இருண்டு இருப்பதில்லை கலிலேயரே இயேசு ராஜா போனார் அந்த கலிலேயாவுக்கு வாழ்ந்தார் அந்த கலிலேயாவுக்கு ஆமேன் எங்க பாஸ்டர்ன்றீங்களா மத்தேயு 4:15-17 வரைக்கும் படிக்கும்போது என் கண்கள் கலங்கின ஏசாயா தீர்க்கதரிசி என்பவர் உண்மையாகவே அவர் மேசியாவின் தீர்க்கதரிசி தான் என்பது எடுத்துக்காட்டாக பேசுகிறார் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் மத்தேயு 4:14-17 வரைக்கும் படிக்கும்போது சொல்லப்பட்டுகிறது இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அல்லையா இன்னும் 13 படித்தோம்னா நாசரத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரை கரகான கப்பரகுருளை வந்து வாசம் பண்ணினார் நப்தலியே செபுலோனே நீ இருண்டு இருக்கலாம் இயேசு வருகிறார் உன்னோடு கூட வாசம் பண்ணுவதற்காக நான் நினைச்சேன் எல்லாருக்கும் லைட் போட்டு கொடுத்துருப்பாரு டெவலப்மெண்ட் ஆனதும் பெரிய ஹைட்டா டவர் போட்டு லைட் போடுறாங்களே அப்படி போட்டிருப்பாரு அப்படின்னு பார்த்தேன் இல்லை அந்த லைட்டும் போட்டாரு மரண இருள் யார் பிரதர் மரண இருளுக்கு வெளிச்சம் கொடுக்குறது அது இல்லையா கண்ணு மூடுனா கூட ஒரு வெளி ஒரு ஒளி தெரியும் கரெக்ட் தானே இல்லை கண்ணு மூடுனா கூட ஒரு ஒளி தெரியும் எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும் அவர் மரணத்தை ருசி பார்த்துட்டு வந்தவர் அவர் சொல்றார் உயிர் போகிற நேரத்தில் கண்ணு மூடுனா இருக்கிற வெளிச்சம் கூட போய் ஒரு மாதிரி பச்சை கலரில் போய் அப்புறம் கருப்பு கலரில் போயிடுச்சு அங்கேருந்து ஆண்டவர் என்ன மீட்டு கொண்டு வந்தார் அப்படின்னா மரண இருள் என்பது இந்த சூரியன் மரணத்தில் போகிற மனிதனுக்கு இந்த ஒளி அங்கே செட்டவாது இங்கே வராது எப்படி இருக்குன்னா ஒரு டார்க் ரூமில் போய் கதவு சாத்திக்கிட்டு சூரியன் வரலையன்ற கதை பிரதர் டார்க் ரூமில் நீ தனியாக ஒரு லைட் வச்சுக்கணும்பா ஹலோ இல்லையா ஆமாம் ரைட்டா இல்லையா ஆமாம் அந்த என்னது சூரிய கதிர் உள்ளே நுழையாத காடுகள் எல்லாம் இருக்கிறதாம் சூரியன் வெளியே உதிச்சுருக்கிறோம் அந்த குறிப்பிட்ட காடுகளுக்குள்ளே போனால் என்ன ஆகும் வெளிச்சம் வராது அங்கெல்லாம் டார்ச் எடுத்துகிட்டு போகிறாங்க லைட் எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அதுபோல் மரண இருளுக்கு சூரிய வெளிச்சம் உதயமாகாது இயேசுவின் வெளிச்சம் தான் உதிக்கும் என்று தீர்க்கதரிசி இங்கே சொல்லுகிறான் இருளிலே நடந்தேன்னு நம்மலாம் பேசினோமே மகா பேசும்போது கூட பேசினாங்களே என்னம்மா லைட் இல்லையா நீ இடத்துல இல்லையா என் வாழ்க்கையிலே லைட் இல்லை அந்த இடத்துல என்னை வந்து காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை மரண இருளில் இதில் மேத்யூ சூப்பராக சொல்லிட்டார் 4:15 மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது நான் ஒருத்தருடைய சாட்சி கேள்விப்பட்டேன் அந்த சாட்சியை உங்களுக்கு டக்குன்னு சொல்லிடுறேன் கவனிங்க
और மனிதர் வழியில போய் கொண்டிருக்கிறார் யானே தெரியாம ஒருத்தன் அவரை அடிச்சிடுறான் கையில உள்ள நரம்பு வெட்டிடுறான் ब्लड வெசல வெட்டிடுறான் அவர் அவருடைய அவர் பையனோ குழந்தை ஏதோ கையில இருக்குது கை வெட்டப்பட்ட நிலையில முக்கியமான ஆர்டரி இந்த பிரேக்கல் ஆர்டரிய வெட்டுப்பட்டுச்சு அந்த சோடா பாட்டில் வெட்டி குத்துறதுல சில நிமிடங்கள்ல அவரோட உயிர் போறது அவருக்கு தெரியுது தம் பையன் கைய புடிச்சிட்டுகிறாரு உடனே என்ன ஆயிருச்சு தம் உயிர் போயிட்டதா சொல்றார் திடீர்னு பார்த்தா எங்கே இருளில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற இடத்துல சாத்தான் வந்து கூப்பிச்சான் அவர் சொன்னது அது வா இங்கே வா அங்கே வா இல்லை இல்லை நான் வரல வாயன் அப்படின்னு கூப்பிடுச்சான் போனால் இருளுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டானான் சாத்தான் எங்கே இருள் அந்த இருளுக்குள்ளே யார் அவர் அடிக்கிறாங்க யார் அவரை துன்புறுத்துறாங்கன்னு அவருக்கு தெரியல என்ன அடிக்காதீங்க நான் அடிக்காதீங்கன்னு கத்தனா கூட பதில் இல்லை இவர் ரட்சிக்கப்படாத ஒரு கிறிஸ்தவன் ஆனால் சின்ன வயசில் எப்பயோ சண்டே ஸ்கூலில் அட்டன் பண்ணியிருக்கார் அந்த சண்டே ஸ்கூல் வசனம் அப்போ ஞாபகம் வந்துச்சான் கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார் நான் இந்த ஒரு வசனம் மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சான் த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் ஐ ஷல் நாட் வாண்ட் பல மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு அந்த வசனத்தை சொன்னாராம் தூரத்திலிருந்து ஒரு சிறு ஒளி தெரிந்ததாம் அந்த ஒளி அவரை நோக்கி வந்து கொண்டே இருந்ததாம் இயேசுவே அவர் கையை பிடிச்சி கூட்டு வந்து பரலோகத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சான் அங்கேருந்து உன் நேரம் என்ன முடியல நீ போ அப்படின்னாராம் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் அறுவை சிகிச்சை முடிந்து அவங்க மனைவி பிள்ளைங்களாம் அழுதுனுக்கிறாங்க கண்ணை திறந்து பார்க்குறாரு ஜீசஸ் கிறிஸ்டோட ஒளி சாதாரண ஒளியில் மரண இருளில் இருந்து காப்பாற்றுகிற ஒளி இப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படாமல் செத்தான்னா அவன் தொலைஞ்சான் எங்கே இருக்கிறான்னு ஜீசஸே தேடி போகிறது இல்லையா காணாமல் ஒருத்தன் போயிட்டாங்க ஊரில் தொலைஞ்சிட்டான் காட்டில் தொலைஞ்சிட்டான் வானத்தில் போகிற ஏரோப்ளைன் தொலைஞ்சி போய் கிடக்குது எங்கே போச்சுன்னே தெரில 200 பேர் இருந்தாங்க 300 பேர் இருந்தாங்க 500 பேர் இருந்தாங்க அப்படியே அப்படியே காணாமல் போயிருக்கு கடலில் பல பெரிய பெரிய கப்பல்கள் ஆயிரக்கணக்கான பேரோட காணாமல் போயிருக்குது தேடி தேடி பார்த்தாங்க காணோம் விட்டுட்டாங்க அது போல் கிறிஸ்து இல்லாமல் மரிக்கனுடைய ஆத்து மக்கள் தொலைந்து போகிறது சாத்தான் கையில் அதற்காக தான் செபுலோன் நப்தலியை பார்த்து சொன்னார் உங்களுக்கு உதிக்கிறது வெளிச்சம் தெய்வஜனமே கிறிஸ்து இல்லாத மரணம் அது மிகவும் கொடிதான ஒரு விஷயம் வாழ்வதற்கு தான் கிறிஸ்துவா என்று கேட்டால் வாழ்வதை விட தாழும் நேரத்தில் அவர் அவசியம் பிழைத்திருக்கும் போது தான் கிறிஸ்துவா இல்லை அதை காட்டிலும் மரிக்கும் பொழுது கிறிஸ்து கட்டாயம் தேவை அல்ல இல்லையா உயிரோடு இருக்கும்போது உலகம் நம்மளை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணி நம்ம கூடவே இருக்கும் இந்த கடலில் மீனை பார்த்து தண்ணி சொல்லுமா நான் இருக்கேன் உனக்கு நான் இருக்கேன் தண்ணின்னா சொல்லுமா மீனை பார்த்து உன்னை நேசிக்கிறேன் உனக்காக என் உயிரை கொடுப்பேன் கொடுத்துல பார்க்கல நீ அப்படின்னு மீன் சொல்லுது உனக்காக என் உயிரை கொடுப்பேன் ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் உயிருக்கு உயிராக நேசிக்கிறாங்க மீன் பிடிக்கிற வலை வந்து மீனை பிடிச்சிருச்சு மீன் சொல்லுது நீ என்னை விட்டு போகிற மாதிரி தெரியுது இல்லை போக மாட்டேன் உன்னை சுற்றி தான் இருக்கிறேன் என்று மாற்றி மாற்றி அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க தண்ணீர் மீனை பார்த்து சொல்லுது நான் உன்னை விடமாட்டேன் மீன் சொல்லுது தண்ணியை பார்த்து நான் விடமாட்டேன் வலை மேலே போர்னதும் மீன் தனியாக போயிடுச்சு தண்ணி தனியாக போச்சு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஏமாற்றிக்கினாங்கன்னு சொல்ல இதுதான் இயற்கை இதுக்கு மேலே இந்த மீனுக்கு உதவி செய்ய வேறு ஒருவர் தேவை அது போன்று தான் இந்த பூமியிலிருந்து நாம் வெளியே போகும்போது கட்டாயம் இயேசு நமக்கு தேவை இந்த பூமி நமக்கு சதம் அல்ல என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் என்ன தான் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணாலும் என்ன தான் சூப்பர் டயட் எடுத்தாலும் என்ன தான் 1000 வருஷம் நீங்கள் வாழ்ந்துட்டாலும் ஒரு நாள் இந்த காரியம் வந்து நேரிடும் ஹலோ இல்லையா பூமி அதிக நாள் வாழ்ந்த மெத்துசலாக்கு கூட இதுதான் நடந்தது அவன் ஒரு நாள் மரித்தான் தெய்வ ஜனமே இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார் யார் மூலமாக கிறிஸ்து இயேசு மூலமாக ஹல்லேலூயா அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார்ல ஏசாயா தீர்க்கதரிசி வந்து மேசியா தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டு காலத்திலே மேசியாவை பற்றி சுவிசேஷத்தை அறிவித்த சுவிசேஷக தீர்க்கதரிசி ஹீ இஸ் அன் இவாஞ்சலிஸ்ட் எப்படி இருந்திருக்கேன் பாருங்க யூதா நாடு இங்கே இருக்குப்பா யூதா நாடுக்கு வெளியே எருசலேம் யூதா நாடுக்கு வெளியே இஸ்ரேல் இருக்குது இஸ்ரேலோட பார்டரில் இவங்க இருக்காங்க செபுலோன் நப்தலி ஆசிரியர்கள் வந்து அடி அடினா அடிக்கிறான் அவங்களுக்கும் குட் நியூஸ் யூதாக்கும் குட் நியூஸ் ஹலோ இல்லையா நீ இருளில் இருக்கிற என்ன இருளில் இருக்கிற மரண இருளில் எப்போ சாவன் உனக்கு
தெரியாது. அவர் வருகிறார், ஹல்லேலூயா, சொல்லுகிறார் அது இரண்டு இருப்பதில்லை. யோர்தான் நதியோரத்தில் உள்ள புறஜாதியுடைய கலிலேயாவாகிய தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார், பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். அதை தான் படித்தோம் இப்போ மத்தேயு 4:13-16 வந்துட்டாரா வரலையா? கலிலேயா பேர் போடப்பட்டிருக்குங்க. மத்தேயுவில் கொடுக்க போகிற பேர் கலிலேயா என்று சொல்லப்படுகிற பேர் பழைய ஏற்பாடில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர்கள் வந்து வைப்பாங்களா அந்த பேரை? இல்லையா, ஏசையா வச்சுட்டு போய்கிறார். அல்லையா, எஸ்தர் புஸ்தகத்தில் இந்து தேசம்னு போடப்பட்டிருக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்டுக்கு முன்பதாக 2600 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்து தேசத்துடைய பேரை உலகத்தில் எதில் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையோ, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் இது முதலாவது எழுதப்பட்டதாக இருக்கும். எந்த புராணங்கள் எடுத்து பார்த்தாலும் அதை காட்டிலும் பழமையான புஸ்தகமாக எஸ்தர் போய் கொண்டு இருக்கிறது. இந்தியாவுக்கு பேர் எஸ்தர் புஸ்தகம் தான் வச்சுருக்கோம் நான் நினைக்கிறேன். அல்ல இல்லையா, வடக்கு ராஜ்யத்தில் இருக்கிறவனுக்கும் நல்ல செய்தி. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மறக்காதீங்கன்னா வெளிச்சம் சின்ன வெளிச்சம் அல்ல, பெரிய வெளிச்சம். நம் இயேசு சின்ன வெளிச்சம் அல்ல, கிரேட் லைட். சொல்லுங்க பார்க்கலாம், என்னதுங்க? கிரேட் லைட், பெரிய வெளிச்சம். சாதாரண ஒளி இல்லை. சுண்டேலி, பாசை, பாம்பு, பல்லி பூராலாம் அடிச்சுன்னு ஓடும் லைட் அடிச்சதும் கரெக்ட் தானே? ரொம்ப நாள் மூடி வச்சுருந்த பாத்ரூமை திறந்து லைட்டு போகிறீங்க, சவுண்ட் வரும்னா கரப்பாம்பூச்சிலாம் ஓடும், எலியெலாம் ஓடும், பாம்புலாம் ஓடும், தேரை பூரா எல்லாம் டக டக டக்கடகன்னு ஓடும். லைட்டு போட்டதுமே காலி, இந்த லைட்டை ஆன் பண்ணியே விட்டு வந்துட்டிங்கன்னு வைங்களேன், செலந்தி கூட கூண்டு கட்டாது, எல்லாம் ஓடும். அல்ல இல்லையா, அதுவும் பெரிய வெளிச்சம்னா அதில் ஒரு ஹீட் வேறு இருக்கும். நமக்கு நன்மை செய்வதற்காகத்தான் அவர் உதித்தார். அல்ல இல்லையா, பாருங்க, இருளிலே நடக்கின்ற ஜனங்கள். மக சொல்லும் போது சொன்னாங்க, நான் இருளில் நடந்துன்னு இருந்தேன், என்னை காப்பாத்திட்டார், இனி ஒளியில் இருளில் போகாத அப்படின்ட்டார். இருளில் நடந்துருக்கிறவங்களுக்கு டார்ச் அடிக்கிறார். அல்ல இல்லையா, ஜனங்கள்லாம் இருட்டில் கஷ்டப்பட்டுக்கிறாங்க, ஒரு ஓரமாக ஒரு பெரிய லைட் போஸ்ட் நிறுத்தி லேம்ப் போட்டு யாருக்கெல்லாம் இருளில் கஷ்டம் இங்கே ஓடியாங்கன்னா மொத்த பேர் ஓடியாந்துருவான். ஏன் இருட்டில் அடிக்கிறாங்கய்யா, இருட்டில் சாவடிக்கிறாங்கய்யா, இருட்டில் பிட்பாக்கெட் அடிச்சிட்டாங்கய்யா, இருட்டில் என்னை அரைஞ்சிட்டாங்க, என்னை கொட்டிட்டாங்க, வெட்டிட்டாங்க, என்ன பண்ணுவான்? வெளிச்சத்துக்கு வருவானா இன்னும் இருட்டில் ஓடுவானா? பாவியம் பாவம் செய்ய துணிகிறவன் மட்டும்தான் இருட்டில் போவான். அவனும் அடி வாங்குற வரைக்கும் தான், அடி வாங்கினா அவனும் தான் ஓடியாருவான். இங்கே இருள்ல யாருக்கும் ஒன்றும் நல்லது நடக்க போகிறது இல்லை தேவஜனமே. ஆமென். என் நண்பர் ஒருத்தர் ஒரு கதை சொன்னார். அவங்கெல்லாம் போய் நண்பர்கள்லாம் போனாங்களா, போயிட்டு இருக்கும்போது சொன்னாங்களாம், நான் லைட் ஆஃப் பண்ணுவேன் அந்த நேரத்தில் அவனை என்ன பண்ணு அடிச்சிடு அப்படின்னாலாம். ரைட்டா, சொன்னது ஒருத்தர், லைட் ஆஃப் பண்ண ஒருத்தர் அடிக்கணும். லைட் ஆஃப் பண்ண பிறகு நல்லா அடின்னு அடிச்சிட்டாங்க. யார் சொன்னாரோ அவர் அடிச்சுட்டுக்கிறாங்க. யார் அடிக்கணுமோ அவர் தள்ளி போய் படுத்து தூங்கிட்டுக்கிறார். இவர் தான் சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணு, அங்கே போகிறேன்னா இங்கே போகிறேன்னா இங்கே ஒழிச்சிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இவர் அங்கே போகிறத பார்த்து பிடிச்சி அடிச்சிட்டாங்க. முதல்ல வாயை மூட்டாங்க, போது கத்தாதரான்னு அடிச்சிட்டாங்க. அப்புறம் லைட்லாம் போட்டு வெளியே எடுத்துன்னு வந்து பார்த்தா யார் சொன்னாரோ செம்மடி அடிச்சுட்டுக்கிறாங்க. எங்கடா அவனை காரணம், அவர் படுத்து தூங்கினுக்கிறாரு அங்கே ஒரு வாரமாக. என்னடா சத்தம் போடுறீங்க அப்படின்றார். அவர் இருளில் ஆக்டிவிட்டி பண்ணலான்னு போகிறானே அவன் தான் செம்மடி வாங்கி வருவான். அல்ல இல்லையா, என்னை காப்பாற்றுக்கொண்டான் அவன் கண்டிப்பாக தப்பிச்சிருவான். அல்ல இல்லையா, என்னை காப்பாத்துங்க, முன்னாடி இருந்தே கட்டிருக்கிறான், கத்திர முன்னாடி வெளிச்சம் வரும். ஒருத்தர் மௌனமாக போறாரு, வா உன்னை காலி பண்ற வா போறாரு பாருங்க. அவர் சத்தமே போட மாட்டார், சத்தம் போடாமல் அவர் தான் அழிவுடும். இருள் நமக்கு சாதகமா இருக்காது தேவஜனமே. நாம் ஒளியின் பிள்ளைகள், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? இதுவும் அதுவும் சேராது. ஒளி வந்தா இருள் ஓடும், ஒளி போனா இருள் வரும். ரெண்டும் கலந்துருக்க முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா, வண்டர்ஃபுல். இருளில் நடக்கிற ஜனங்கள். ஆமாம், அசிரியர்கள் வரும்போது இந்த செபுலோன் நாடும் நப்தலி நாடும் மிகவும் பாதிக்கப்பட்டுச்சான். இருளில் போயிட்டாங்க, கர்த்தரை எங்கேருந்து எடுத்துட்டாங்க, தங்கள் தேவர்களை எங்கே வச்சாங்க. ஆனாலும் இயேசு வந்தார் அவர்களுக்கு ஒளி கொடுக்கும்படியாக. 3-5 வரைக்கும் படித்தோம் என்றால் மேசியா அவர்களுக்கு என்ன மகிழ்ச்சியை கொடுப்பார், எப்படி அவர்களுக்கு விடுதலை செய்வார், எப்படி அவர்களுக்கு வெற்றி கொடுப்பார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3-5 வரைக்கும் படிக்க கேட்போம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர், அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையே பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கும் முன்பாக மகிழ்கிறார்கள்.
God is going to multiply us spiritually, economically, financially, in ministry, in health, in wealth, in intelligence, in smartness. Thalaila mudi kotti pona kuda kathar namukaga peruga seivar. Jabam mandu ponga. Hallelujah. Namba pray pandradhula onnum illaye kudukura varukiradha nalla irukku. Andha jaadi thiralaaki adarku magichiyai peruga panninir. பாருங்க நம்ம எல்லாம் நினைப்போம் ஒரு சைக்கிள் உனக்கு வந்துச்சுன்னு வைங்களேன் ஹாப்பி ஆகிடுவேன்னு. சைக்கிள் வாங்கி ஹாப்பி ஆக மாட்டோம். ஒரு பைக் ஒன்று வந்துச்சுன்னு வைங்களேன் ஹாப்பி ஆகிடுவேன்னு. பைக் வந்துட்ட பிறகு ஒரு கார் ஒன்று இருந்தால், கார் வந்த பிறகு நல்ல பெரிய காராக இருந்தால் ஹாப்பி. அப்புறம் ஒரு வீடு இருந்தால் ஹாப்பியாக ஆக மாட்டோம். மகிழ்ச்சியை அவர் பெருக பண்ண வேண்டும். நேற்று ஹிந்தி சர்வீஸில் மெசேஜ் கொடுக்கும்போது சொன்னேன், ஆண்டவருக்கு தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கணுமா, அப்போ தான் மகிழ்ச்சி பெருகும். We need to give thanks to God. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல சொல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பத்து விஷயத்துக்காக நன்றி சொல்லுங்கள். பத்தாவது விஷயத்தை சொல்லி முடியறதுக்குள்ளே அவ்வளோ ஜாலியாகிடும். ஆமேன். ஆமாம், கர்த்தருக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், ஜாதியை திரளாக்குறாரு, மகிழ்ச்சியை பெருகாக்குறாரு. நமக்கே பேசுகிற மாதிரி இருக்கிறது அறுப்பில் மகிழ்கிறது போல, எதில் அறுவடை மகிழ்கிறது போல, கொள்ளை பங்கிட்டு கொள்கையில் களி கூறுவது போல உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். ஆக அறுவடை செய்யும் போது ஒரு மகிழ்ச்சி. வார வாரம் சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு இன்னொரு சர்வீஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது நான் அட்டனன்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணுவேன், எனக்கு அந்த 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 அவங்க கையில் எனக்கு அட்டனன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அனுப்புங்க அப்படின்வேன். அது வரும்போது எனக்கு எப்படி இருக்கும், வா காலையில் எவ்வளோப்பா அட்டனன்ஸு, அது ஒருத்தர் அனுப்புவார். ஜிஐயில் எவ்வளோப்பா அட்டனன்ஸு, சேக்காரில் எவ்வளோப்பா, அம்பத்தூரில் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டு வாங்கி ஒரு டேலி பண்ணுவேன். ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அது இல்லையா, சின்ன பிள்ளைங்களோட, சின்ன பிள்ளைங்களால், சின்ன பிள்ளைங்க இல்லாத பாஸ்டர், ஓகே சின்ன பிள்ளைங்களை சேர்த்து அனுப்பு, வா. அதுபோல் மகிழ்ச்சி, அறுவடையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது போல, கொள்ளை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுவது போல உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். அது இல்லையா, ஆமென். இந்த கொள்ளைனா கொள்ளை அடிச்சுன்னு வந்ததில்லை, கொள்ளை அடிச்சுன்னு வந்தவன் போட்டு ஓட்டான், அதை பங்கிட்டுக்கிறாங்க. புரிஞ்சிச்சா உங்களுக்கு, கொள்ளையடிச்சுட்டு வந்தா என்ன பண்ணா, போட்டு ஓட்டான், அதை பங்கிட்டுக் கொள்கிறார்கள். குட், வண்டர்ஃபுல். அப்பேற்பட்ட மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். நாலாம் வசனத்தில் மீதியானியரின் நாளில் நடந்தது போல. மீதியானியர்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வரும், என்னம்மா, கிதியோன். கிதியோன் யார் கூட சண்டை போட்டு ஜெயிச்சாரு, ஒரே அட்டக் அட்டக்குனார், பின்னிட்டார். மீதியானியருடைய நாளில் நடந்தது மிகப்பெரிய வெற்றி நடந்தது போல, அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டிகள் கோலையும் முறித்து போட்டீர். கிதியோன் வார்கோதுமை அறுத்து கொண்டிருக்கிற நாளில் தேவதூதனுடைய தரிசனத்தை பெற்று யுத்தத்துக்கு போய் ஜெயித்தது போல, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை தருவார். செய்தியில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு தீர்க்க தரிசனமாக வந்து கொண்டிருக்கிறது. மிதித்து போடுவார். அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுதங்கள், ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படுது. என்ன சொல்கிறாருன்னா, சண்டை போட்டவனுடைய ட்ரெஸ்ஸும் யுத்தத்தில் பிஞ்சி போய் வந்த ட்ரெஸ்ஸும் கொளுத்தி போட்டு சொல்வார். என்ன பண்ண சொல்வார் அப்படின்னா, என்ன அர்த்தம், இனி சண்டை இல்லை, நான் இல்லை, இனி யுத்தம் இல்லை, இனி யுத்தம் இல்லை. அந்த ட்ரெஸ் என்ன பண்ணு, கழட்டி
போட்டு விட்டு சொல்லுவோம். ஜீசஸ் கிறிஸ்டோட 1000 வருட அரசாட்சியில் யுத்தம் இல்லாத ஆட்சி. யுத்தம் இல்லாமல் எல்லாரையும் மௌன மயக்க போகிறதுல ஆட்சி புரிய போகிறார் பிரதர். இங்கே அவங்கவுங்க சில வருஷம் ஆட்சி செய்கிறாங்க, பீரங்கி போட்டுறான், அணுகுண்டு போட்டுடுறான், எல்லாமே பண்ணுறான். அவர் 1000 வருட ஆட்சி செய்ய போகிறாரு, ஒரே ஒரு குண்டு கூட வெடிக்க போகிறதில்ல. ஏன் பிரதர் குண்டு சிங்கத்தோட பல்லு கூட ஆட்டுக்குட்டி மேலே பட போகிறதில்ல. ஹல்லேலூயா. ஜீசஸ் ஓட ஆட்சி அமேசிங்காக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் ஆட்சிக்காக தான் நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். 6வது வசனம் நம்முடைய ஃபேவரேட் வசனம், கைத்தட்டிடலாமா படிக்கிறதுக்கு முன்பதாக? ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா. நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாமா, எனக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எங்களுக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க, ஜீசஸ் கிரைஸ்ட பல மக்கள் தேவ தூதர்ன்றாங்க, சிலர் ஆவின்றாங்க, சிலர் என்னென்னமோ சொல்றாங்க. அவர் ஒரு மனிதனை அவதரித்தார், அவதரிப்பார் என்று சொல்லிட்டார். பிறந்தார்னே சொல்லிட்டாருங்க, ஏன்னா அவர் பார்த்துட்டார். தன்னுடைய தரிசனத்தில் என்ன பண்ணிட்டாரு? பார்த்துட்டார், பார்த்து எழுதுகிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அசிரியர்களுக்கு அல்ல, சீரியர்களுக்கு அல்ல, மீதியானருக்கு அல்ல, பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலே நமக்கு, ஆவிக்குரிய இஸ்ரவேலரே யாருக்கு? நமக்கு, நமக்கு, நமக்கு. எவ்வளவு மிக ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். எல்லார் வீட்லேயும் தான் பாலகன் பிறக்கிறாங்க, ஆனால் அந்த பாலகர்கள் வேற, இந்த பாலகர்கள் வேற. நம்ம வீட்டிலே நம்ம பிறந்திருக்கிறோம், நம்ம ஒஸ்தியா இயேசு ஒஸ்தியா இயேசு. நம்ம வீட்டில் பசங்க பிறக்கிறானுங்க, அவனுக்கு ஒஸ்தியா இயேசு ஒஸ்தியா இயேசு. அல்லேலூயா. மனித அவதாரம் எடுத்து பிறப்பார், பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். புரிஞ்சிக்கங்க, இந்த பிறந்த குமாரன் கொடுக்கப்பட்ட குமாரன். அல்லேலூயா. ஆமாம், யார் யார் புள்ள அது? என் பையன் அப்படின்னு மீச முறுக்க யாவரம் முறுக்க முடியாது. அது பரலோக தந்தையோட குமாரன், கொடுக்கப்பட்ட குமாரன். அல்லேலூயா. எந்த பெருமையும் பிதாவாகிய தேவனை சாருவதற்காக பரிசுத்த ஆவியினாலே ஜெனித்து பிறந்தார் இயேசு. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இவர் யார்? கொடுக்கப்பட்ட குமாரன். இப்போ தான் வருது பாருங்க, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தத்துவம்னா கவர்மெண்ட். என்னதுங்க? நான் நிறைய நேரம் யூஸ் இருந்தேன், ஜீசஸ் உங்கள் கையில் எங்கே கவர்மெண்ட்டே காணணுமா? கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டுன்றாங்களேன்னு. கவர்மெண்ட் இருக்குது 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 12 வருஷம் இல்லை, 1000 வருஷம். இன்றைக்கு மட்டும் அவர் கையில் இல்லைன்னா அவர் கையில் தான் இருக்கு. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அவர் தான் ஏற்படுத்துகிறார். ராஜாக்களுடைய இருதயம் அவர் கைகளில் நீர்க்கால்கள் போல இருக்கிறது, ராஜாக்களுடைய இருதயம். ஹல்லேலூயா. ஹீ இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே தான் இருக்கும். சில வசனங்களை எடுத்துக்காட்டாக படித்து விட்டு போயிடலாம். ஏசாயாவே சொல்லியிருக்கார், ஏசாயா 2:1-4 படிக்கிறோம் பாருங்க. ஏசாயா 2:1-4, ஆமோத்சின் குமாரனாக ஏசா யூதாயாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாக பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகள் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேம் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்கு நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதிலே இனி அவர்கள் யுத்தம் கற்பதும் இல்லை. எப்படி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்களா கொடுத்தாரு. அது மட்டுமா, சங்கீதம் 72 ஃபுல்லாக அவரை பற்றி தான். அது மட்டுமா, ஏசாயா 11 ஃபுல்லாக அவரை பற்றி தான். ஏசாயா 65வது அதிகாரத்துலேயும் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. சகரியாவும் சொல்லியிருக்கிறாரு, 14:6-21 படிக்கும்போது சுக்கோத்து பண்டிகையெல்லாம் கொண்டாடப்படும், தேவனை தரிசிக்க உலகத்தில் உள்ள ஜனங்கள் தொழுது கொள்ள வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் தான் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் தான் இருக்கிறது, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே தான் இருந்தது, அது இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தத்துவம்னா நான் சொன்னேன் கவர்மெண்ட். இப்போ அவருக்கு சில பேருங்க இருக்குதான், நம்மள பல பேருக்கு பல பேர் இருக்குது. உங்களை இந்த பேர் சொல்லி சொன்னாங்க, ஆமாம் எங்கள் வீட்டில் அந்த பேர் தான் சொல்லி கொடுப்பாங்க. காலேஜில் உங்களுக்கு வேறு பேரமே, ஆமாம் ஆமாம். சர்ச்சில் எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்ன தெரியுமா, சர்ச்சில் நீங்கள் ஒரு பேர் வச்சுருப்பீங்க, உங்கள் ஊரில் உங்களுக்கு வேறு ஒரு பேர் இருக்கும்.
சர்ச்சில் உள்ள பேரை சொல்லி நான் கேட்பேன், அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு வாங்க. அப்புறமா அவரோட ஒரிஜினல் பேரை கேட்டு கேட்கும்போது தான் சொல்லுவாங்க, ஓ இவரா. நம்ம ஆண்டவருடைய பேர் பாருங்க, பிரகடனப்படுத்திட்டாரு நாமம், அவர் கொடுக்கப்பட்ட பேரில் ஒன்று, அதிசயமானவர். என்ன பண்ணலாம், என்ன சொல்லலாம், ஹலலியா. சாத்தியம் இல்லாததெல்லாம் செய்வாராம் பிரதர், அதான் அதிசயமானவர். அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃப்பில் அவர் நடந்துக்குவார், அவர் உண்மையாக இருக்க போகிறார். எத்தனை பேருக்கு அதிசயம் வேணும், எதில் அதிசயம் வேணும், அந்த பேரை விட்டுறாதீங்க. நீர் அதிசயமானவர், நீர் அதிசயமானவர், நீர் அதிசயமானவர். எல்லாரும் தலைமலை கை வச்சுக்கிற மாதிரி அதிசயமாக தான் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார், ஏன்னா அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அதிசயம், ஆமென். இங்கிலீஷில் சொல்லப்படுகிறது வண்டர்ஃபுல், என்னதுங்க வண்டர்ஃபுல், அமேஸ்மெண்ட் என்று அர்த்தமா, வண்டர்ஃபுல். என் ஆண்டவர் என் லைஃப்பில் வண்டர்ஃபுல்லான காரியங்களை தான் செய்வார். ஆலோசனை கர்த்தா, அடுத்தது வந்து கவுன்சிலர். முதல் செவ்வாய்க்கிழமை ஈவினிங்ல தானே ப்ரே பண்ணி அமிச்சேன் உங்களை, இல்லை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எப்போ ப்ரே பண்ணி அனுப்பிச்சேன், டியூஸ்டே மார்னிங் டிவிஷன் முடிச்ச பிறகு ப்ரே பண்ணி அனுப்பிச்சேன். வண்டர்ஃபுல்லான கவுன்சிலிங் கொடுப்பார் ஆண்டவர். இந்த மூளை மசாலா வேலை செய்யல ஆண்டவர், உங்கள் ஞானம் வேணும்னா அருமையாக லீட் பண்ண போகிறார். சர்ச்சை முடிஞ்ச பிறகு ஒரு பெரிய இஷ்யூக்காக நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஆலோசனை கர்த்த தரப்போகிறார். நம்ம பேச போகிறோம், வண்டர்ஃபுல்லான ஆலோசனை கொடுப்பார். சாத்தானோட பிளானு மனாங்கட்டி மாதிரி போயிடும். சாத்தான் பெருசாக ஒன்று வச்சுருப்பான், ஆண்டோடைய ஆலோசனைக்கு முன்பதாக முடிஞ்சிச்சு. சாத்தான் கோலியாத்தை ரெடி பண்ணி சும்மா சின்ன வயசுலேருந்தே ட்ரைனிங் கொடுத்து கத்தி கடப்பா ஈட்டிக்கிட்டுலாம் கொடுத்து நல்லா செம்தியாக கறி மீன் முட்டையை போட்டு வளர்த்து ஏற்றுனு வந்தான். நம்பால் தாவித ஆடு வச்சுட்டு கஞ்சி தண்ணி குடிச்சிட்டு அப்படி தான் இருந்திருப்பார் நினைக்கிறேன். சிம்பிள் கட்டு சோறு சாப்பிட்டுட்டு இருந்தார். ஒரு நாள் சண்டை ஸ்டார்ட் ஆச்சு, சாத்தான் அவங்க ஆளை கூப்பிட்டான்தான், ஆண்டவர் நம்மால் கூப்பிட்டு போனார். நம்பால் பாக்கெட்டில் ஒரு அஞ்சு கல், அந்த கல்லை ஒரே ஒரு கல்லை வச்சு அவ்வளோ ட்ரெயின்டானால ஒரு நொடியில் முடிச்சாருண்ணா. நீ என்னன்னா ட்ரைனிங்கில் போடா, எங்க ஆண்டவர் எனக்கு லாஸ்ட் மினிட் கவுன்சிலிங் கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு, லாஸ்ட் மினிட், லாஸ்ட் மினிட். ஒரே ஒரு ஸ்கில் கொடுப்பாரு, இப்படி போய் அப்படி வா, அப்படி போய் அப்படி வரும்போது முடியும், வெற்றி உண்டு. He is the best counselor. எந்த விஷயத்துக்கு ஆலோசனை வேணும் கேளுங்கள், ஆலோசனை கர்த்தரிடம். ஆலோசனை கர்த்தர் வல்லமை உள்ள தேவன். இப்ப என்ன பண்ணலாம், ஏசாயா தீர்க்க தரிசியே சொல்றாரு, பிறக்க போற குமாரனுக்கு தேவன்னே பேர் வந்துடும். சிலர் சொல்கிறார்கள் தேவன் தன்னுடைய மகிமையை இயேசுக்கு கொடுக்கல, நீங்க சொல்லப்பட்டிருக்கு தம் பேரையே கொடுக்கிறாரு. நான் ஒர்க் பண்ண காலேஜில், நான் படித்த ஸ்கூல்லலாம் என் பேர் பிரேம்குமார் ஆண்டனி, எங்க அப்பா பேரை எல்லாரும் கூடுவாங்க. ஹலோ இல்லையா, ரைட்டா இல்லையா, எங்கள் அப்பா பேரை எல்லாரும் கூப்பிட்றாங்க. எங்கள் அப்பா அங்கே படிக்கலை, அவர் ஒன்றும் வரல. சில நேரம் என் பேரை விட்டு எங்கள் அப்பா பேரை கூட ஆண்டனி சார் இங்கே வாங்கன்னு வாங்க, நான் தான் போய் நிற்பேன். அது போல் அவர் தம் பிள்ளைக்கு தம் பேரையே கொடுத்துட்டார் பிரதர். வல்லமை உள்ள தேவன், என் பையன் பேர் லியோனல் பிரின்ஸ் பிரேம்குமார். ஆ, உன் பேர் நடா, நான் பிரேம்குமார்ன்றான். நான் வைக்கமே படலையே, என் பேரை நீ எடுத்துட்டேன்னு, எடுத்துக்கூட அப்பா பேரை, அதான்யா வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. நித்திய பிதா, இங்கேயும் டேடியோட பேர் தான். இயேசுக்கு விரோதமா பேசுறவனுங்க செத்தானுங்க நினைக்கிற சொல்றது ஏசாயா. பிரதர் கிறிஸ்டியன் சொல்ல, இத யூதர் சொல்றாரு. ஜீசஸுக்கு விரோதமா யூதர்கள் எழுப்பி வந்தாங்கன்னா கூட வாயை அடிச்சுட்டு போக வேண்டியதான். இதெல்லாம் அவங்க என்ன படிப்பாங்கன்னு தரல பாருங்க. நித்திய பிதா, அதனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏசு மேசியாவே இல்லை, இன்னொருத்தர் வராருன்ட்டு முடிச்சிட்டானுங்க. பொய் சொல்கிறதுல ஒரு வழி இருக்குது. ஒன்று வந்து இவரை நம்ப முடியாதுன்றது, இன்னொன்று வந்து இவர் அவரே இல்லைன்ட்டு போயிட்டா அது இன்னும் ஈஸி. உங்களுக்கு புரியுதா, இவர் பார்த்தா வல்லமை உள்ள பிதா மாதிரி தெரிலையே, அதிசயமானவர் தெரிலையே, அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அவர் கூட சண்டை போகிறது, இவர் அவர் இல்லடான்ட்டு போயிடலாம். அதை தான் சொல்லிட்டாங்க யூதர்கள், மேசியாக காத்திருக்கிறாங்களா, மேசியா வந்து போய் விட்டார், மறுபடியும் வரப்போகிறார். நித்திய பிதா, Eternal God என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆக இயேசு கிறிஸ்து நித்தியமாய் இருந்தாரா இல்லையா, மொத்தம் நாலு சுவிசேஷம் இருக்கு, மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான். மத்தேயு வந்து யூதர்களுக்காக தங்கள் வரலாறு எழுதி வச்சிருப்பார், ஆபிரகாமின் குமாரனும் ஈசாக்கின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு, அவளுக்கு ஏற்ற மாதிரி பேசியிருப்பார். மார்க் ஒரு சின்ன ஜீனியாலஜி கொடுத்திருப்பாரு, லூக்கா பிரம்மாண்டமான ஜீனியாலஜி கொடுத்திருப்பாரு, யோவான் ஜீனியாலஜியே கொடுத்துருக்க மாட்டார்.
அல்லேலூயா. இந்த மார்க்கு மத்தேயு மார்க்கு லூக்கா ஏறக்குறைய ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். சில சில காரியங்கள் இங்கேருந்து அங்கே ரிப்பீட் ஆகும். ஆனால் யோவானில் இருக்கிறது எதுவுமே வேறு இருக்காது. அவர் ஸ்டார்ட் பண்ணுமே சொல்லுவார், ஆதியிலே வார்த்தை நித்திய பிதாவா இவர் இருந்தார் என்பதை இப்பொழுது காட்டுகிறார். ஆபிரகாம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் மத்தேயு. லூக்கா திரும்பி கொண்டு போய் ஆதாம் வரைக்கும் நிறுத்தியிருப்பார். மார்க்கு தன்னால் முடிந்த சில விளக்கங்களை ஷார்ட்டாக ப்ரிசைஸ்டாக கொடுத்துருப்பார். ஆனால் யோவான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் எடுத்திருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அது எப்படி ஏசாயாம அதை தான்ப்பா சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா டாக்லேயும் நம்முடைய எல்லா நினைவுகள்லேயும் இயேசு உள்ளே இருந்தாருன்னு வைங்களேன், ஆடா டா டா டா, அவரை எடுத்துட்டோம்னு வைங்களேன் செத்து தொலைஞ்சோம். நம்ம மூக்கு வாய் கண்ணெல்லாம் வச்சுட்டு சுவாசிக்க ஆக்சிஜன் எடுக்காத கதை, மூச்சை பிடிச்சிக்கிற கதை செத்துற வேண்டி தான். இல்லைங்க அவருக்கு மூக்கு இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது, மூக்கு இருக்குது மூச்சு விடலையாம். ஹல்லேலூயா, இயேசு தான் மூச்சாக இருக்கிறார், நித்திய பிதா. நெக்ஸ்ட் பாருங்க, சமாதான பிரபு. பீஸ் பிலாங்ஸ் டு ஜீசஸ். பிரதர் சிஸ்டர், ஜனங்களுக்கு பணத்துக்கு குறைவில்லை இன்னைக்கு உலகத்தில், பதவிக்கு குறையில்லை, ஆடம்பரத்துக்கு குறையில்லை, சமாதானத்துக்கு குறை இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இயேசுவை விட்டு விட்டார்கள். இஃப் யூ லீவ் ஜீசஸ், யூ வில் நாட் அட் ஆல் ஹேவ் பீஸ். சமாதானம் அவர்கள் தான் இருக்கு. அல்ல இல்லையா, ஒருத்தருக்கு பால் வேணுமா, ஆவின் ஆவின் பால் பூத் பக்கத்திலே இருக்கு, பெரிய டிப்போ இருக்கு, அங்கே போக மாட்டாராம். கறி கடையில் போய் கேட்டுன்னு இருக்கிறாரு, மீன் கடையில் போய் என்னத்தை பால், அரிசி கடையில் போய் கேட்டுன்னு இருக்கிறாரு, சாராய கடையில் போய் கேட்டுன்னு இருக்கிறாரு. கிடைக்காது பிரதர், பால் பாக்கெட் எங்கே கிடைக்குமோ அங்கே தான் கிடைக்கும், எவ்வளோ வேணுமோ கிடைக்கும். அது போல் சமாதானம் இயேசு கிறிஸ்தன் தான் வருகிறது, அவர் தான் சமாதான பிரபு, அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் அவருங்க. கேன் யூ ஸ்ட்ரைக் அவுட் த டூ அட்ரஸ் அண்ட் ரைட் இட் அஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் ஃப்ரம் சோ அண்ட் சோ டூ கறி கடை ஐயா, எனக்கு கொஞ்சம் சமாதானம் தாங்க பிரதர், இந்த டூ கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு டூ அட்ரஸை மாற்றுங்க, டூ ஜீசஸ் கிரைஸ்ட், என்னப்பா சப்ஜெக்ட், ஐ வாண்ட் பீஸ், இமீடியட்டாக தருகிறார். சமாதான பிரபு, சமாதான பிரபு. ஆமாம், கிறிஸ்டியன்ஸே இங்கே பாருங்கள், இந்த சமாதானத்தை நம்ம லூஸ் பண்ணாமல் ஹாப்பியாக வாழணும். ஒருத்தர் சொந்தமாக ஸ்விம்மிங் பூல் வச்சுக்கிறாரு, அதில் குளிச்சதே இல்லையா, ஐயோயோ நாங்களாம் அவருக்கு காசு கொடுத்துட்டு போய் அதை தண்ணியில் விளையாடிக்கிறோம். அதெல்லாம் அந்த மாதிரி கிறிஸ்டியன்ஸு சமாதான பிரபு கூட வச்சுட்டு சமாதானமே இல்லாமல் வாழறோம் நம்ம. இல்லை, ஃபஸ்ட்டே சமாதானன்ற ஏசி காரில் ஏறிடணும், அந்த காரில் தான் போகணும். சில டைம் எடுக்கும், ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுக்கும், பிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுக்கும், பரவாயில்ல ஏசி காரில் தான் போவோம். நல்லா துடைச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், அதுபோல் சமாதான பிரபு கூடவே சேர்ந்து சமாதானமாய் வாழலாம், சமாதானமாய் ஊழியம் செய்யலாம், சமாதானமாய் பெருங்காரியங்கள் செய்யலாம். ஹல்லேலூயா. 7வது வசனத்தில் அவர் எப்படி ஆளுகை செய்ய போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவம் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை, சேனைகளின் கர்த்தருடைய வைராகியம் இதை செய்யும். ஜீசஸ் தாவீது ஓட சிங்காசனத்தில் ஆட்சி செய்ய போகிறார், தாவீதுடைய ராஜ்யத்தை தேவன் அவருக்கு திடப்படுத்தி தர போகிறார். மறந்துடாதீங்க, என்றென்றைக்கும். எப்படிங்க, தாவீது 85 வயசில் இறந்து போயிட்டாருங்க, 40 வருஷம் தான் ரூல் பண்ணார். எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே அந்த மெத்துசலாலாம் 900 வருஷத்துக்கிட்ட வாழ்ந்தாங்களே, தாவீது ஒரு 900 வருஷம் போட்டுருந்தா நல்லா இருந்திருக்காது. தாவீது ராஜாவே இருந்திருப்பார், பாபிலோன்காரன் வந்திருப்பான், அடி நேபுகாத் நேச்சார எலும்பை எண்ணிட்டு இருப்பார். ஆண்டவரே அப்படின்னு நான் யோசித்தேன், இல்லைப்பா தாவீது அவ்வளோ தான், அந்த பேட்டரி அவ்வளோ நாள் தான், அப்புறம் பேட்டரின் ஆகிடும் போயிடும், புது பேட்டரி அடுத்த புது பேட்டரி. இயேசு தான் நித்திய பேட்டரி. தாவீது அவ்வளோதான், அவர் பீரியட் அவ்வளோதான், அதுக்கு மேலே தாவீதால் இருக்க முடியாது. தெர் ஆர் சம் நேச்சுரல் லாஸ் விச் வி நீட் டு அபைட். ஆதாமில் ஆரம்பித்து ஆதாம் தாத்தா சாப்பிட்ச ஒரு பழம் ரத்தத்தில் கலந்துடுச்சு, பல வியாதிகள் இருக்குது, அம்மா அப்பாவுக்கு இருந்தால் குழந்தைக்கு அது கண்டிப்பாக வந்துடும். அதுபோல் ஆதாம் தாத்தா சாப்பிட்ட அந்த கீழ்ப்படியாமனால் வந்த பாவம் என்கிற வியாதி எல்லாருக்கும் வந்துருச்சு, எல்லா ரத்தத்துலையும் கலந்துருச்சு. அதுனா கதை, வராரு மேசியா 1000 வருடம், அவர் தான் நம்மளை காப்பாற்ற போகிறார். அல்ல இல்லையா, நிட்டர்னல் கிங்டமா இது, நித்திய ராஜ்யம். ஆமென். என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்துவாராம்.
எப்படி நீதி நியாயம் நியாயம் நீதி இப்ப கிறிஸ்டியன்ஸ் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க கன்ஃபார்ம்டா நீதி நியாயத்துல தான் போணும் நீதி நியாயத்துல போகாததுக்கெல்லாம் சாரி கேட்டாகணும் ஜீசஸ் வந்து நைஸா தம்பி நீ ரட்சிக்கப்பட்டியா வா 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 இந்த சீட் வா ஆஹாஹா இங்கே வா தர காட்டு எல்லாத்தையும் இங்கே வா கழுவுறேன் சோப் போட்டு கழுவுப்பார் ஆ ஆ ஆ கழுவுறேன்ரா என்னங்க ஆண்டவர் உன்னை சுத்தப்படுத்தி எங்கே அனுப்புகிறேன் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் ஒரு ஐயா ஒரு தரிசனத்தை பற்றி சொன்னார் வானம் தான் ஆண்டவருடைய ஸ்க்ரீனா டிவி ஸ்க்ரீன் ஆண்டவர் வந்து அவர் சொன்னது அவர் கண்ட தரிசனம் ரிமோட்டில் ஆன் பண்ணுவாராம் ஸோ சோ உடைய நியாய தீர்ப்பை பண்ணுவோம் பார்ப்போம் அப்படின்ட்டு ஆண்டவர் நியாயசனத்தில் உட்காந்துட்டு அப்படி ப்ளே பண்ணுவாராம் என்ன ஆகுன்றீங்க ஆ ஓகே 2020 மார்ச் மாதம் 2 அப்படின்ட்டு ப்ளே பண்ணார்னா நம்ம கதை என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்றவங்களுக்கு அந்த டேட்டு வந்து அந்த ஈவெண்ட் வரும்போது ஃபுல்லாக ரத்தமாக இருக்குமா அந்த 1 மணி நேரம் அந்த 1.5 மணி நேரம் அந்த 2 மணி நேரம் அந்த 5 மணி நேரம் அந்த 10 மணி நேரம் மீதி பேருக்கெல்லாம் ஸ்க்ரீன் பிளே ஓடிக்கிட்டே இருக்குமா எவ்வளோ பெரிய கிருபை நீதியாக நியாயமாக தான் ஆட்சி செய்வார் கிறிஸ்டியன்ஸே நமக்காக ஆண்டவர் நீதியை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார் நியாயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார் நியாயம் இருக்கிற இடத்துல தான் அவர் இருப்பார் மாறாக சொல்கிறத விட அவர் இருக்கிற இடத்துல தான் நியாயம் இருக்கும் நாம் நம்முடைய தீய வழிகளை விட்டு அவர் பாதத்தில் விழுந்தால் நித்திய ஜீவன் நிச்சயம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் நீதி ஆண்டவர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் ஏன்னா அவர் நீதியே தெய்வ நீதியாய் இருக்கிறார் ஹல்லேலூயா கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் ஆண்டவர் வைராக்கியம் கொண்டுட்டார் இஸ்ரேலுக்காக தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்காக அவர் வைராக்கியம் கொண்டார் இந்த முதல் 8 இந்த முதல் 7 வந்து அருமையான பகுதி மீசியாவை பற்றி படித்தோம் மீதி 8 கடைசி 21 வரைக்கும் படிச்சிருவோம் அது வந்து இந்த இஸ்ரேல் மக்கள் கீழ்ப்படியாமல் போனதினால அவர்களுக்கு என்ன தாக்கம் வருகிறது என்பதை பற்றி பேச போகிறார் முதல் பகுதியில் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுத்தார் 8 வரைக்கும் முழுமையாக படித்து விடுவோம் ஆண்டவர் யாக்கோப்புக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார் அது இஸ்ரேலின் மேல் இறங்கிட்டு செங்கல் கட்டு இடிந்து போயிட்டு பொழிந்த கல்லாலே திரும்ப கட்டுவோம் காட்டத்தி மரங்கள் வெட்டி போடப்பட்டது அவைகளுக்கு பதிலாக கேதுரு மரங்களை வைப்போம் என்று அகந்தையும் மனம் பெருமையுமாய் சொல்லுகிற எப்ராமியரும் சமாரியாவின் குடிகளும் ஆகிய எல்லா ஜனத்திற்கும் அது தெரிய வரும் ஆதலால் கர்த்த ரெட்சினுடைய சத்துருக்களை அவர்கள் மேல் உயர்த்தி அவர்களுடைய மற்ற சத்துருக்களை அவர்களோட கூட்டி கலப்பார் முற்புறத்தில் சீரியரும் பிற்புறத்தில் பெலிஸ்தியரும் வந்து இஸ்ரேலே திறந்த வாயிலால் பட்சிப்பார்கள் இவைகள் எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமலும் சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள் ஆகையால் கர்த்தர் இஸ்ரேலிலே தலையையும் வாளையும் கிளையையும் நாணலையும் ஒரே நாளிலே வெட்டி போடுவார் மூப்பனும் கணம் பொருந்தியவனுமே தலை பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள் இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தமருமாய் அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசம் அடைகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர் மேல் பிரியமாய் இருப்பதில்லை அவர்களில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதும் இல்லை அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள் எல்லா வாயும் அகாமியும் பேசும் இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமலும் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது அகாயமானது அக்னியைப் போல எரிகிறது அது முச்செடியையும் நெரிஞ்சலையும் பட்சிக்கும் அது நெருங்கிய காட்டை கொளுத்தும் புகை திரண்டு எழும்பும் சேனைகளின் கர்த்தருடைய சினத்தால் தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்னிக்கு இரையாவார்கள் ஒருவனும் தன் சகோதரனை தப்ப விடான் வலது புறத்தில் பட்சித்தாலும் பட்சித்திருப்பார்கள் இடது புறத்தில் தின்றாலும் திருப்தி அடையார்கள் அவன் தன் புயத்தின் மாம்சத்தை தின்பான்
மானசே எப்பிராமேயும் எப்பிராயும் மானசேயும் பட்சிப்பார்கள். இவர்கள் ஏகமாய் யூதாவுக்கு விரோதமாய் இருப்பார்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமலும் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. தேவஜனமே, ஆண்டவர் இந்த இஸ்ரவேலுக்கும் யாக்கோபுக்கும் கர்த்தர் கீழ்ப்படியாத இந்த கூட்டத்திற்கு ஒரு ஆபத்தை சொல்கிறார். நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சேனா உனக்கு பாதுகாப்பு, இல்லைனா என்னது கொடுமை. எவ்வளோ கேஓஸ் இருக்குது பாருங்க, கன்ஃபியூஷன் மேலே கன்ஃபியூஷன். ஏன் கன்ஃபியூஷனில் ஒரு பார்ட்டு தான் பெருமைன்னு நான் சொல்லுவேன். என்கிட்ட கேட்டிங்கன்னா பெருமை எப்போ வரும்னா நம்மளே குழம்பி இருக்கும் போது தான் வரும். ஆனால் குழம்பி போயிருக்கோம், ஏய் நல்லா இருக்க நீ பார்த்து பார்த்து பத்திரமா இரு, நல்லா இரு, கெத்தாயிரு, வெயிட் ஆயிருன்னு சொல்லும், குழம்பி போயிருக்கோம். எப்ராயிமுக்கு பெருமை வந்துருச்சான். வடக்கு ராஜ்யத்தில் 10 பேர் பிரிஞ்சு போனானுங்க, அதில் மெயின் ரோலே எப்ராயிம் தான். அவங்க தான் அவங்க அர்த்தம் எப்ராயிம் பேரே வச்சுட்டார். எப்ராயிம் இவனுக்கு 2 பேர், யூதா பெஞ்சமின், இவங்க பேர் யூதா. எப்ராயிம் தே ஹேட் ப்ரைடு, ஹல்லேலூயா, பெருமை இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்ஹோலி ப்ரைடு. என்ன பிரதர் அன்ஹோலி ப்ரைடு? நம்ம எல்லாருக்குமே மேன்மை பாராட்டுதல் கர்த்தரை பற்றி தான். சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுதல். நானும் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்த மேன்மை பாராட்டுவேன். தாவீது ராஜா சொல்லியிருக்கிறார், ரதத்தை பற்றின பெருமை நமக்கு வரக்கூடாது. எப்பயும் வரக்கூடாது, வருமா வரக்கூடாதா? குதிரையை பற்றின பெருமை நமக்கு வர யாரை பற்றி தான்? கர்த்தர், கர்த்தர், கர்த்தர். அப்போ சாட்சி சொல்லுங்கன்னா என்னத்தை தான் சொல்லணும்? அடிக்கடி கர்த்தரை தூக்கி தூக்கி வச்சு பேசணும். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை பெருசாக பேசிட்டு இதை கர்த்தர் செஞ்சாரும் லாஸ்ட்டாக அவரை முடிச்சிருவோம். நோ நோ நோ, பெருமை யாருக்கு சொந்தம்? நம்மளால் பிடிக்க முடியாது பிரதர் பெருமையை. பெருமைன்றது ஒரு டன் வெயிட்டு தூக்கி தலைமையில் வச்சா என்ன ஆகும் நம்ம கதை? பெருமையை நம்மளை நசுக்கிட்டு போயிடும். அது கர்த்தருடையது, இல்லையா? அதனால் அவர்களுக்கு விரோதமாக இந்த வார்த்தை வந்தது. சமாரியாவுக்கு விரோதமாக இந்த வார்த்தை, சமாரியாவது இஸ்ரேலுடைய கேபிட்டல். அவங்க தன்னுடைய இருதயத்தில் அகந்தையாக இருக்காங்களாம், மனப்பெருமையாக சொல்கிறாங்களாம், இல்லையா? தெரிய வரும், இல்லையா? செங்கல் கட்டு இடிஞ்சு விழுந்துருச்சு, வாங்க நம்ம திரும்பி கட்டலாம் அப்படின்றாங்களாம். பெருமையில் போனோம் பிரதர், விழுந்துட்டோம், திரும்பி போகலாம், போனோம், ட்ரை பண்ணோம், செஞ்சோம், திரும்பி போகலாம் அப்படின்றாங்களாம். கர்த்தருக்கு விரோதமாய் போய் அடைந்த வெற்றியும் செல்லாது, தோல்வியும் நம்ம என்ன பண்ணோம், அழித்து விடும். இவர்களுக்கு விரோதமாகத்தான் இந்த முழு தீர்க்க தரிசனமே சொல்கிறார். சொல்லப்பட்டிருக்குது, உனக்கு விரோதமாய் வருவார்கள், கூட்டி கலப்பார். முன்னாடி யார் அடிப்பான்? சீரியர்கள். 12வது வசனம், பிற்புறத்தில் பெலிஸ்தியர் வந்து திறந்த வாயால் பட்சிப்பார்கள்னா உனக்கு கவரிங்கே இல்லாமல் வந்து என்ன பண்ணுவான், உன்னை அட்டாக் பண்ணுவான். ஆனாலும் கர்த்தருடைய கை என்ன பண்ணல, இறங்கலை. எங்கள் நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையன் வந்தான், அவன் லேட்டாக வரான். வரும்போதே அவன் அவங்க அம்மா அடிச்சு கூட்டின்னு வராங்க, செம்ம அடி. அப்புறம் அடிச்சு வாதியர்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அங்கேயும் அடிக்கிறாங்க. அப்படி என்ன பண்ணான்னு எங்களுக்கு தெரில. சார் இல்லை மாமா விடுமா விடுமாட்டார், திரும்பி அடிக்கிறாங்க. என்னடா இது, நம்ம அம்மாலாம் 2 அடி அடிப்பாங்க, சூடு வச்சிருவேன் சூடு வச்சிருவேன்னு, சூடு கரண்டி எடுத்துன்னு வரும்போதே நமக்கு மாமா மாமா அப்படின்வோம். இந்த அம்மா சூடு நல்லா வச்சிருக்குது, ஜல்லி கரண்டியில் மூஞ்சில் கிஞ்சிலாம் வச்சுட்டு திரும்பவும் அடிக்குது. அப்படி என்ன பண்ணான்னு எங்களுக்கு அப்போ தெரில. அந்த அவ்வளோதான் எனக்கு தெரியுது. அங்கேயும் அடிக்கிறாங்க, வாத்தியார் சொல்ல சொல்ல அடிக்கிறாங்க. சாயந்தரம் வந்து அடிச்சு கூட்டு போனாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் இப்படி அடிச்சாருனா இவங்க கதை என்னத்துக்கு ஆகுதுன்னு தெரியலையே. ஹல்லேலூயா, பாருங்க, திரும்பவும் கை நீட்டப்பட்டிருக்கிறதாம். ஏன்னா ஜனங்கள் தங்களை அடிக்கிற விடத்தில் திரும்ப மாட்டாங்க. சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் வரமாட்டாங்க. நம்ம கையில் கர்த்தர்கள் வரமாட்டாங்க, திரும்ப திரும்ப அடி விழுமா. என்னை பாருங்களேன், ஆண்டவர் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அவர் காலில் விழுந்துட்டு ஜாலியாக வாழறது நல்லா இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஆமீன். சாத்தாங்கையிலையும் அடி வாங்கினேன், எதிரி கையிலையும் அடி வாங்கினேன், நண்பங்கையிலையும் அடி வாங்கினேன், எல்லாரையிலும் கவிழ்க்கப்படுகிறதை விட கர்த்தர் பாதத்தில் இருக்கலாம், ஆடு போல விட்டு கொடுத்துடலாம். அந்த சூப்பர் அனுபவம், கர்த்தர் மேய்ப்பராகிறார் நான், நீ யாருப்பா, நான் தான் ஆட்டுக்குட்டி. வா, எந்த அளவுக்கு சின்னதாக வரமோ அந்த அளவுக்கு தூக்கிப்பார். அந்த ஆட்டுக்குட்டியால் நடக்க முடியல, எங்கே தூக்கிட்டு போவார்? அது செம்ம ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஹல்லேலூயா. தன்னை தானே தாழ்த்துக்கிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். எப்ராயிம் என்ன பண்ணுது? They refuse to repent. Amen. They don't want to repent. நான் தப்பு பண்ணுவேன் என்னன்ற? யார் ஒழுங்கு? கிறிஸ்டியன்ஸ்லாம் ஒழுங்கா? சர்ச்சில் பாஸ்டர்ஸ்லாம் ஒழுங்கா? இல்லை மகனே, அப்படிலாம் பேசக்கூடாது. இவர் ஒழுங்கா அவர் ஒழுங்கான்னு கேட்க நம்ம இங்கே வரல. நம்ம ஒழுங்கா இருக்கமான்னு பார்க்குறது சொல்லி தான் பைபிள் சொல்லுது. நீ மனம் திரும்புதான் சொல்லுது. அவரை இவரெல்லாம் பார்க்க முடியாது. நமக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம்னா நமக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா? பக்கத்து வீட்டுக்கார் மேலே கோபமாக இருக்கிறோமா, அவரை கூப்பிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா?
சும்மா பாருங்களா சார் எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது இவன் மோசமானவன் சார் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க சார் முடியுமா சிரிக்கிறார் தம்பி பாவம் என்பது பாய்சன் பிரதர் நம்ம குடிக்கிறோம் பக்கத்தில் இருக்கிறவன் செத்துருவானா எப்படி ஆ நானும் குடிக்கிறேன் அவரும் குடிக்கிறான் அவன் செத்த பிறகு நான் சாவரன் அப்படிலாம் கிடையாது சில உடம்புக்கு பாய்சன் சீக்கிரமாக காலி பண்ணுறோம் சில உடம்பு தாக்கு பிடிக்கும் ஆனால் எல்லாம் சாகும் We need to repent. Today God is telling to me, especially. எதெல்லாம் தப்பு ரிப்பன் பண்ணுறது ஹலையா ஆமாம் நான் சில நேரம் என் பிள்ளைங்களை பேசும்போது சொல்லுவேன் மா அப்பா தப்பு பண்ணிட்டேன்னு நீ ஃபைண்ட் அவுட் பண்ணி என்கிட்ட சொல்லி நான் ரொம்ப நேரம் டைம் எடுக்க மாட்டேமா உடனே உங்கள் கையில் சாரி கேட்டுருவேன் அதுபோல் நீயும் தப்பு பண்ணிட்டேன்னு நீனா ரொம்ப நேரம் டைம் எடுத்து மறைக்காத உடனே சாரி கேட்டுரு அப்போ தான் சொல்யூஷன் வேலை செய்யும் இல்லை உன் பாவத்தை மூடுறதுல போயே நீ பர்ஃபார்ம் பண்ணவே மாட்டேன் லைஃப்பில் செட்டிலே ஆக முடியாது இதெல்லாம் பண்ண என்னை மன்னிச்சிருக்கேன் தான் மூளை வேலை செய்யும் பாவத்தை மறைக்கிறது பெரிய பேர்டன் பிரதர் நிறைய ஞாபகம் வச்சுக்கணும் மன்னிப்பு கேட்டு ஹாப்பியாக வாழலாமா என்ன பண்ணலாம் அல்லையா தே டசன்ட் வாண்ட் டு ரிப்பன்ட் அவருடைய தலைமை இதத்தை மாற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார் அல்லையா யார் தலையாக இருப்பானா மூப்பனும் கணம் பொருந்தினவனுமே தலை பொய் போதகனும் பண்ணுகிறவனே தீர்க்கதரிசியே வாழாக்கிடுவன் இப்போ இப்படியே போய் கொண்டிருக்கிறது பெருமையாக போகிறாங்க 18 பக்கம் ஆகாமியமானது அக்கினியை போல எரிகிறது முச்சிடியை போலும் நெருஞ்சலை போலும் பட்சிக்கும் அது நெருங்கிய காட்டை கொளுத்தும் புகை திரண்டு வரும் இதெல்லாம் குழப்பத்தில் சண்டையில் எதிரி இவங்களை அடிக்கிறான் இவன் எதிரி அடிக்கிறான் இவன் அண்ணன் தம்பி அடிக்கிறான் நான் அன்றைக்கி சொன்னது போல் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் எப்போதும் சண்டை ஆனால் நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து எங்கள் பெரியப்பா வீட்டு பசங்களை அடிப்போம் அவங்க என்ன அடிப்பாங்க நாங்களும் எங்கள் பெரியப்பா வீட்டு பசங்களும் சேர்ந்து எங்கள் பங்காளி வீட்டை அடிப்போம் அவங்க எங்களை அடிப்பாங்க அப்புறம் நாங்கள் எங்கள் பங்காளிலாம் சேர்ந்து பக்கத்து தெருவில் இருக்கிறவன் அடிப்போம் எங்கள் தெருவில் இருக்கிறவன் அடிப்போம் அவங்க என்ன அடிப்பாங்க அப்புறம் எங்கள் தெருவில் இருக்கிறவங்களாம் ஒன்று சேர்ந்து பக்கத்து தெருவில் இருக்கிறவன் அடிப்போம் அவங்க எங்களை அடிப்பான் அப்புறம் நாங்கள் ரெண்டு தெருவும் சேர்ந்து அண்ணனுக்கு ரெண்டு தெருவும் அடிப்போம் இப்படி தான் நடந்துனுக்குது இங்கே நல்லா யோசித்து பார்த்தோம்னா கத்தரை விட்டு போகும்போது நம்ம கூட ரெண்டே பேர் இருக்க மாட்டாங்க கத்தர் கூட இருந்தால் 2000 பேர் இருந்தால் கூட ஜாலியாக இருக்கலாம் இருக்கிறோமா இல்லையா நம் ராஜா நடந்து போகும்போது திரளான ஜனம் அவருக்கு பின் சென்றார்கள் எதாவது ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருந்தான்னா லூக்கா எழுதிட்டு இருக்க மாட்டாரு எழுதி வரலையா இயேசு அங்கே போய் கொண்டிருக்கும்போது கூட்டத்தில் மிகளமான அமளி உண்டாயிற்று அங்கே ஒருவன் மற்றவனுடைய வஸ்திரத்தை பிடித்து கிழிக்க அவன் தாடியை பிடித்து இழுத்தான் சத்தியமாக எழுதிருப்பார் லூக்கா ஏன்னா ரிசர்ச் பண்ணி எழுதுறாரு எழுதலப்பா நம்ம தலைவர் அங்கே இருந்தாலே சமாதானம் 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 அப்போ அங்கெல்லாம் சண்டை நடந்துச்சு அங்கே தலைவர் இல்லைங்க சமாதான பிரபு இல்லை 4 முழங்கால் படிட்டு சமாதான பிரபுவை கூட்டிட்டு பெரிய தலை போகிற பிரச்சனையை கூட பேசி பாருங்க பிரச்சனைக்கு தீர்வு வரும் சண்டை வராது அவரை கூப்பிடாம நல்ல விஷயத்தை பேசி பாருங்க சண்டை வந்துடும் நல்ல விஷயத்திலே அவர் தான் அங்கே வர வேண்டும் சமாதானத்தை கொடுக்க அல்லேலூயா அவர்களுடைய துன்மார்க்கத்தின் உச்சக்கட்டம் தன் சொந்த சகோதரனை அடிக்க ஆரம்பித்து விடுவார்களாம் 19 சொல்வது சேனையுடைய கர்த்தருடைய சினத்தால் தேசம் அந்தகாரப்பட்டிருக்கிறது ஜனங்கள் அக்கினி கிரையாவார்கள் ஒருவனும் தன் சகோதரனை தப்ப விடான் யார் அடிப்பானா சொந்த அண்ணன் தம்பி அடிப்பான் போடுவான் குழப்பம் அப்படி கன்ஃபியூஷன் அப்படி வலதுபுறத்தில் பட்சித்தாலும் பசித்திருப்பார்கள் இடதுபுறத்தில் தின்றாலும் திருப்தி அடையார்கள் அவனவன் தன் புயத்தின் மாம்சத்தை தின்பான் இது என்ன சொல்ல வர்றாருன்னா வலதுபுறத்திலையும் சம்பாதிக்க பார்ப்பான் இடதுபுறத்திலையும் சம்பாதிக்க பார்ப்பான் லாஸ்ட்டில் உடம்பே கெடுத்துக்குவான் தன் புயத்தை தின்பான்னா என்ன ஹார்ட் அவுட்டு லங்ஸ் அவுட்டு நுரையீரல் அவுட்டு கேல் பிளாடர் அவுட்டு எல்லாம் அவுட்டுன்ற மாதிரி என்ன பண்ணுவான் அவுட் ஆகிவான் இப்போ எப்ராயிம் மனாசேயும் இவங்க ரெண்டு பேர் யார் சொல்லுங்க பார்க்கலாம் யாருங்க இவங்க அண்ணன் தம்பிங்க பிரதர் யோசேப்போட பசங்க இவங்களே என்ன பண்ணுவாங்க வருவாங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து யூதாவை அடிக்க வருவாங்க உட்பூசல் கணவனும் மனைவியும் சண்டை கணவன் மனைவியோட சண்டை மனைவி கணவனோட சண்டை கணவன் மனைவி சேர்ந்து பிள்ளைங்களோட சண்டை பிள்ளைங்க சேர்ந்து அம்மா அப்பா கூட சண்டை இவங்கெல்லாம் சேர்ந்து பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை அதே மாதிரி தான் திரும்பி கண்டினியூ ஆகி ஊரெல்லாம் ஒரே சண்டை இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் ஏன் ஒரு அப்பா அம்மா வயிற்றில் ரெண்டு பிள்ளைங்களை கொடுத்தார் என்பதே அந்த லாஜிக்கே புரியல சங்கீதம் 128 படித்தா தெரியும்
நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண். உன் மனைவி உன் வீட்டவர்களின் கனித்திரம் திராட்சையை கொடிய போல், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றின ஒளியும் வர கண்டுகளைப் போல், ஒரு குடும்பத்தினுடைய ஒற்றுமை சாப்பிடும்போது தான் தெரியும். ஒருத்தருக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணுவாங்க. அது கர்த்தர் இருந்தால் தான் நடக்கும். கர்த்தர் தான் இதை, ஏன்னா கர்த்தர் தான் இதை சொல்லியிருக்கார். உலகத்தில் வரைங்க இந்த ரோல் இல்லை. தெய்வ ஜனமே, இன்றைக்கு மூன்றாவது முறையாக தொடர்கிறது அடையாளம். நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று பேசினேன். குமாரன் இல்லை என்றால் சமாதானம் இல்லை, குமாரன் இல்லை என்றால் குழப்பம்தான். இது எப்பிராயிமுக்கு நடந்தது, ஆனால் செபுலோன் நப்தலிக்கு நன்மை நடந்தது. ஏனென்றால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மகனே மகளே, நீ எப்பிராயிமாய் பெருமையாய் வாழப்போகிறாயா, அல்லது செபுலோன் நப்தலியை போல் அவர் பாதத்தில் விழப்போகிறாயா? செபுலோன் நப்தலி அழுதாங்க, ஆண்டவரே நாங்கள் இருட்டில் போகிறோம், ஆண்டவரே வந்தார் வெளிச்சத்தை கொடுக்க. செபுலோன் நப்தலியை போல் அவர் பாதத்தில் விழுவோம். நம்மை ஒளியில் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாக இருந்தது என்கிறது போல அவருடைய ஒளி நம்மை பிரகாசிக்கும், நம்மை வாழ வைக்கும். தேவஜனமே, கர்த்தர்களை ஜெபிப்போம், அவரை ஆராதனை செய்வோம். வாருங்கள். ஹலோ. தேவன் இந்த உலகத்திற்கு அவர் ஒளியாக வந்திருக்கிறார். அவர் யாருக்காக வந்திருக்கிறார்? அவர் நமக்காக வந்திருக்கிறார். நம்மை அவர் இருளிலிருந்து மீட்க தான் தேவன் 2000 வருடத்துக்கு முன்பாகவே அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டிருக்கிறார், நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார் என்று. இயேசு பிறந்தது நாம் இன்றும் பாவத்திலே இருப்பதற்கல்ல, இயேசு பிறந்தது நாம் இன்னும் இடுக்கத்திலையும் நெருக்கத்திலையும் இருப்பதற்கல்ல, அதிலிருந்து வெளிவந்து நாம் விடுதலையாய் நாம் வாழ்வதற்கு தான். ஆண்டவர் அந்த வசனத்தில் சொல்லுகிறார், செபுலோன் நப்தலியை போல முந்தின நாட்களில் இருந்ததை போல இல்லைப்பா, இனிமேல் உங்களுக்கு நான் சிறப்பாக நான் இஸ்ரவேலுக்கு தாவீதுக்கு சிங்காசனம் திடப்படுத்த போகிறேன். ஏனென்றால் நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டிருக்கிறான், ஏனென்றால் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தத்துவமே அவன் மேலே தான் இருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை நம்ம வந்திருக்கிற நம்பிக்கையற்ற சூழ்நிலை, இடுக்கமான சூழ்நிலை, நெருக்கப்படுத்துகிற சூழ்நிலைகள் வந்திருந்தால் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அடையாளம், ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அதுதான் இயேசு. எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம கூட இயேசு இருக்கிறார். அவர் இருந்து போன அந்த தாவீது கோலாறு திரும்பவும் கட்டி அதை திடப்படுத்தி அதை அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் வாழி நம்மளோட வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தான் தேவை, அவர் தான் இயேசு. செப்பிலும் நம் தெளி போல நம்ம ஒரு பாதத்தில் விழுந்துருவோம். ஏனென்றால் அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, அவர் வல்லமில்ல தேவன். அவரால் செய்யக்கூடாதமான ஒன்று காரியம் இல்லை. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை அவர் மீட்க தான் அவர் பிறந்தார். இருளில் ஒரு ஒளியாக உதித்தார், அவர் நமக்காக உதித்தார். இந்த பாடலை பாடி நம் தேவோடு நாம் தினமகிமைப்படுத்துவோம். ஒளியாய் ஊதித்தான் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம்.
அதிமான் நேசிக்கிறவரும் எங்களை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்க நாள் முதலாய் இந்நாளுக்கும் நடத்தவிருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் தகப்பனே, இதை ஆசீர்வதிப்பட்ட இந்த ஆண்ட தகப்பனே, இந்த காலை வேலையை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்திலே திணிவப்பிரிகள் அஸ்லாக்கியம் உன் பாதத்தில் உட்கார்ந்து உன் வேத வசனத்தை தியானிக்க செய்த கிருபைக்காக தேவக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இம்மட்டும் எங்களோடு நீர் பேசினீர், அசவாட்டினீர் அப்பா. உங்களோட குமாரனை குறித்து தகப்பனே எத்தனை ஆண்டவரே சப்பா ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை எங்களோட பேசி நீர் வழி நடத்தினே தகப்பனே. இம்மட்டும் எங்களோடு பேசின எங்களை தைரியப்படுத்தின தேவன், இனிமேலும் பரிசுத்த ஆவியானவரை நீர் இணைந்து நீர் செயல்படுமா செபிக்கிறதா. நீர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. வேதவசனம் செல்லும்போது அது 30-60 பலன் தருகிற வேத வசனங்கள் விதைகளாக நீர் மாற்றுங்க, நீர் ஆசீர்வதிங்க, வேண்டும் பலப்படுத்து, பிரசன்னத்தால் நிரப்பினா நீர் ஆலோசி செய்யுங்க. உமது நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமேன். எசேயா 9:1. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அது கடற்கரை அருகிலும் யோர்தான் நதித்திலும் உள்ள புரோஜாதருடைய கலிலேய வைக தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தர் இந்த செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் குறித்து சொல்கிறார், இடுக்கமா ஈனப்படுத்தின முந்தின நாட்கள் இருந்தது போல அது இனி இருண்டு இருப்பதில்லை. நப்தலியும் செபுலோன் நப்தலியும் ரொம்ப இடுக்கப்படுகிறார்கள், ரொம்ப நொறுக்கப்படுகிறார்கள், ரொம்ப அவமானம். கத்தரை அந்த தேசத்துக்கு ஒரு 200 வருடத்துக்கு முன்பாகவே கத்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், இனி அது இருண்டு இருப்பதில்லை. ஏனென்றால் அத்தேசத்தை பிற்காலத்திலே தேவன் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் எப்படி மகிமைப்படுத்துகிறார் அதை தான் 6வது வசனம் சொல்லுகிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோளின் மேலுக்கும், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமில்ல தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த செபுலோனுக்கும் நத்தலிக்கும் ஒரே ஒரு சுவாச, ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு ஆறுதலான ஒரு அடையாளம் என்னென்னா தான் இயேசு கிறிஸ்து. இவர்கள் முன்னாக இருந்த நெருக்கத்தில் இனிமேல் இருப்பதில்லை. ஏனென்றால் உங்களுக்காக ஒரு குமாரன் பிறந்திருக்கிறார், ஏனென்றால் உங்களுக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார், ஏனென்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், இனிமேல் நீங்கள் முந்தின நாட்கள் இருந்ததை போல இருந்ததில்லை என்று செபுலோன் நப்தலிக்கும் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறார். இந்த வார்த்தை செபுலோன் நப்தலிக்கும் மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் வந்திருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் கர்த்தர் இதை வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். நாம் இடுக்கமா ஈனப்படுத்தின முந்தைய நாட்களில் போல இனி இருட இருப்பதில்லை. அந்த தேசத்தை பிற்காலத்திலே தேவன் ஒரு மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு கூட ஏதோ ஒரு இடுக்கம், ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு இருள் போன்ற நம்முடைய வாழ்க்கையில சூழ்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், மகனே, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக தான் நான் வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நம்முடைய இடுக்கத்தை அவர் நீக்கி போட அவர் வல்லவராக இருக்கிறார், நம்முடைய நெருக்கத்தை அவர் மாற்றிப்பட அவர் வல்லவராக இருக்கிறார். இனி நம்முடைய வாழ்க்கையில இருண்ட காலம் இல்லை, இனி நம்முடைய வாழ்க்கையில இருண்ட இருளை இருப்பதில்லை என்று கர்த்தர் இந்த காலவேளை நம் ஒவ்வொருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுக்கிறார். அவர் சர்ம வல்லமையில தேவன், அவருடைய கரத்தினால் சகலமும் செய்ய முடியும் என்று நாம் வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் இந்த கால வேளையில அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் சிறு வயசுல சண்டே கிளாஸ் போகும்போது ஒரு சிறிய ஒரு கதை சொன்னாங்க, எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல வந்த 2 பிள்ளைகள் இருந்தாங்களாம், ஜான் பீட்டர் என்று. அதில் ஒருவன் வந்து கரெக்டாக சண்டே கிளாஸ் போயிடுவானா, ஒருவன் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தான், திரும்ப அதுக்கப்புறம் போக பிடிக்கல, தன் ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசி எங்கே வெளியே சுற்றுறது, சண்டே கிளாக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு திரும்பவும் வெளியேங்க போகிறது, திரும்ப தீய நண்பர்களுடன் பேசுகிறப்ப போகிறது, அதே காரணங்களும் தான். இந்த ஜான் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தா, பீட்டர் வந்துரு, நம்ம ஆண்டர் விட்டு போனால் நம்மளை ஆபத்து தான், நீ வந்துரு, அவன் சொல்கிறது கேட்கவே இல்லை, இல்லை எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் சண்டே கிளாஸ்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு உலக வாழ்க்கையில் அவன் போயிடுறான். ஒரு நாள் ஒரு ஆறு இருக்கிறது, ஆற்றில் குளிக்கலாம் என்று அந்த பீட்டர் சண்டே கிளாஸுக்கு போகாமல் அந்த ஆற்றில் குளிக்கலான்ட்டு போகிறான்.
ஆட்சில குளிக்கும்போது அவங்கள ஒரு பெட் கட்டறாங்க அதோ ஒரு கருப்பான ஒரு இடம் இருக்குதே அதை யார் தொட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் வராங்களோ அவங்க தான் எனக்கு ஜெயிச்சதா அர்த்தம் சொல்லிட்டு சரி இந்த பீட்டர் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நான் போறேன் நான் அதை சீக்கிரம் தொட்டு வரேன் சொல்லிட்டு போறான் கொஞ்ச நாட்கள் போறான் போறான் அது பார்த்தா தொலைவா இருக்கிற போலயே இருக்கிறது கஷ்டப்பட்டு நீந்தி போயிடுறான் போனால் அது அது ஒருக்கு ஒரு ஆறு ஆற்று தாண்டி அது அது அண்ணாண்ட பக்கத்தை போயிடுச்சு பார்த்தனாங்க கருப்பான ஒரு கரடி அவனை பிடிச்சி கொண்டதான் இவன் விடு விடுன்றான் விடலை மரண போராட்டம் அவனை பிடித்து உயிரை அவனை மாய்த்து உயிரை எடுக்கிற அளவுக்கு அந்த கரடி அவனை போராடுகிறது இங்கே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்றாங்க பீட்டர் வந்துடுறா வந்துடுறா வந்துடுறான் பீட்டர் கதறான் ஏய் நான் வரந்தேன் என்னால் வர முடியலடா அந்த கரடி என்னை பிடிச்சிக்கிட்டு அது என்னை கொலை செய்ய பார்க்குது என்னால் முடியல என்னால் முடியல முடியலன்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸுங்களை எவ்வளோ கூப்பிட்றாங்க என்னால் அவனால் தப்பிக்க முடியல அப்போது தான் அவனுக்கு சின்ன வயசில் சண்டே கிளாஸில் போன ஒரு ஞாபகம் வசனம் ஞாபகத்துக்கிறது ஆபத்து காலத்தில் என் நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்ற ஒரு பிரியதர்சனம் சொல்கிறது அந்த சூழ்நிலை அவன் ரொம்ப மனசோடு இசப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா ஏன்னா ஆண்டவரே உங்களை விட்டு நான் ரொம்ப தூரமாக போயிட்டேன் இப்போ ரொம்ப நான் ஆண்டவர் மரணத்தில் இருக்கிறேன் ஆபத்து காலத்தை என் நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே நீங்கள் என்னை விடுதலை பண்ணுங்கப்பான்னு கதறி கூப்பிடும் போது எங்கேருந்தோ ஒரு வெளிச்சம் வந்து அவன் மேலே பிரகாசித்தது அதுலேருந்து அந்த 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 கரடியிலேருந்து கத்தர் அவனை விடுவிக்க கத்தர் கிருபை செய்தார் திருமணம் உயிர் பிழைத்து திருப்பம் மறுக்கரைக்கு வந்து அவன் சாட்சி சொன்னானா நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டான் ஆபத்து காலத்தில் கத்தர் தான் என்னை விடுவித்தார் அந்த இடம் மரண உருளிலிருந்து அன்றைய இதுலேருந்து இந்த மனம் திரும்பி தன் சண்டே கிளாஸுக்கு முதலாவது அவன் தான் போக்குற பிரயாசப்பட்டனா கத்தருக்குள்ளே அவன் வர பிரயாசப்பட்டனா இன்றைக்கு காலம் வந்திருக்கல ஒவ்வொரு கூட நம்ம ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இடுக்கம் நெருக்கம் பாடுகள் நெருக்கம் ஏன் இந்த பாடுகள் சொல்லிட்டு நம்ம கரடியை போல ஒரு வேளை நம்ம மாற்றி கொண்டிருக்கலாம் ஆனால் எனக்கு கத்த செய்வ மகனே நான் ஒன்று இருக்கிறேன் விடுதலை செய்ய நான் ஒன்று இருக்கிறேன் நான் விடுதலை செய்ய நீ ஒன்றே ஒன்று மாத்திரம் செய்ய என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுதலை செய்கிறேன் என்று கத்தர் எனக்கு நமத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் வந்திருக்கல முடிந்தவருக்கு நம்ம முழங்கால் படிட்டு நம்ம ஆண்டர் உனக்கு பார்க்கலாமா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ இடுக்கண்கள் செபுலர்கள் நப்தலுக்கு இருந்தது போல ஏனென்றே தெரியவில்லை என்று நம்ம நம்ம நினைச்சிருந்துருப்போம் ஆண்டவர் சொல்கிறார் மகனே நீ என்னுடைய வழியை மாறி நீ திசை மாறி போகிட்டே மகனே மகளே திரும்ப என்னுடைய வழிக்கு நீ வந்துவிடு திரும்ப உன்னோட பாவம் மன்னிப்பு நீ இருக்க பாவத்தை நீ அறிக்கையிடு நான் உனக்கு திருமண புது வாழ்க்கைக்கு நான் கர்த்தர் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் நம்மளை வாக்குத்தத்தை கொடுக்குறான் நம்ம ஒருவேளை நம்ம ஏதாவது நெடுக்கல இருந்தால் நம்முடைய பாவங்கள் மீறதுல இருந்தா சேபத்தோட நப்தனை ஆட்டு போல நம்ம அறிக்கை செய்து ஆண்டவ மன்னிப்பிக்கப்பா சாரி பாப்பா நான் உங்களை விட்டு தூரம் போக போக தானப்பா எனக்கு பிரச்சனைப்பா இனிமேல் நான் உங்களையே நம்பி இருக்கிறதுக்கப்புறாப்பா நீங்கள் எங்களுக்காக தானப்பா நீங்கள் பூமியில் பிறந்து வளர்ந்தீங்கப்பா ஆனால் உங்களை விட்டு நாங்கள் தூரம் போயிட்டோமே ராச்சா ஒரு சியான் எங்களை மன்னிங்க தகப்பனாப்பா இனிமேல் நாங்கள் உங்களை இருள ஆண்டரசுப்பா இந்த இருக்கும் அந்த இருளும் இடுக்கணும் எங்களுக்கு வேண்டாம் தகப்பனாப்பா எங்களை நீ சுதந்திரமான தேசத்தை நீ கொடுத்து எங்கள் அந்த தேசத்தில் எங்களை சாட்சியாக நிறுத்துங்க சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை நம்ம ஊற்று நம்ம ஆண்டவர் கேட்க நோக்கி கேட்கலாமா தமதன்பை கண்டடைந்தேன்
சக்தி இல்லப்பா எங்களுக்கு இடுக்கமான பாதை வேண்டாம் தகப்பனப்பா எங்களுக்கு இடுக்கமான பாதை நீ நீக்க தகப்பனப்பா எங்களை சுதந்திரத்தை நீர் கட்டளையிடுங்கப்பா யாராரெல்லாம் என்ன இடுக்கத்தோடு ஆண்டவர் இங்கே இருக்கிறார்களோ இயேசு நாமத்தில் இடுக்கத்தை நீர் மாற்றி நீர் போடுவீராக தகப்பனப்பா எங்களுக்கெல்லாம் ஈனப்படுத்தின முந்தின நாட்களை இருந்த போல இயேசுவின் நாமத்தில் இரு இனி இருப்பதில்லை தகப்பனப்பா யாரால ஜெபித்தார்களோ இயேசுவின் நாமத்தினால அவரை நீர் மகிமைப்படுத்துங்க மகிமைப்படுத்துங்க மகிமை நீ படுத்துங்கப்பா பழைய நிந்தனைகள் பழைய அவமானங்கள் பழைய கசப்புகள் பழைய விரோதங்கள் பழைய காரியங்களை இயேசுவின் நாமத்தினாலப்பா வல்லமில்ல ரத்தத்தினால நான் கழுவி நாங்கள் சுத்திகரிக்கிற தகப்பனப்பா இயேசுவின் நாமத்தில் ஒன்று போகிற மனர முந்தின நாட்களில் இந்த ஈனத்தை இனிமேல் அவமானப்படுத்தாதபடிக்கு அப்பா அவன் தலையை நீ நிமிர செய்ய உதவி செய்யுங்க தகப்பனப்பா யாரெல்லாம் ஆண்டரை இதை ஆண்டவர் இயேசப்பா இந்த காலவில் செபித்தார்களோ அவளுக்கு ஒரு விடுதலை நீர் கட்டளையிடுங்க ராச்சா ஆண்டவர் மகிமுள்ள பிரசனம் ஆண்டவரே நீர் வல்லமில்ல தேவன் தகப்பனே நீர் ஆலோசனை கர்த்தர் ராஜா ஆண்டவரே அதிசயமானவர் ராஜா நீர் அற்புதங்களை அதிசயங்களை செய்து இந்த காலவேல ஒவ்வொருக்கும் நீ சாட்சியாக நிறுத்தப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறா நன்றி செலுத்துகிற நன்றி செலுத்துகிறப்பா எங்கள் வாழ்க்கையிலே நீ நன்மை மாத்திரம் செய்யும் தேவன் எங்களுக்காக பிறந்த தேவன் எங்களுக்காக நீர் பூமியிலிருந்து கொடுக்கப்பட்ட தேவனே அப்பா நீர் எங்களுக்காக இந்த செய்து முடித்து நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே அப்பா உனக்கு கிருபை மாத்திரம் கொடுத்த ராஜா இந்த நாள் எங்களுக்கு ஒரு வெற்றி நாளாய் மாறட்ட தகப்பனே இந்த நாள் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நாளாய் மாறட்டும் இந்த நாள் ஆண்டு எங்களுக்கு விடுதலை நாளாக மாறட்டும் உதவி செய்யுங்க ராஜா ஒரு மகிழ பிரசன்னம் கொடுட்டும் நீர் போச்சு போச்சுங்க வேண்டிய பலப்படுத்துங்க இயேசுன்னு சொன்ன நல்ல பிதாவே அமேன் அமேன் சலோம் கத்துங்களா சரி இப்போது நம்ம ஒரு ப்ரொஃபெட்டிக் ஒரு விசுவாச செயல் செய்ய போகிறோம் கத்தர் என்னென்ன சொல்லியிருந்தேன்னா இடுக்கமாக ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் போல அது இருண்டு இருப்பதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இப்போ நம்ம எல்லாரும் ஆண்கள் ஆண்களோடும் பெண்கள் பெண்களோடும் ரொம்ப நெருக்கமாக நம்ம நின்றுக்க போகிறோம் இந்த வசனத்தை நம்ம படிக்கும்பொழுது இனி நெருக்கமும் இடுக்கமும் இருப்பதில்லை என்று சொல்லும்போது நம்ம அலேலியா சொல்லிவிட்டு திரும்ப நம்ம இடைவெளி விட்டு வந்துடலாம் இதுலேருந்து கர்த்தர் சொல்கிற நம்மள வாத ஆசீர்வாதம் என்னன்னா இனி இடுக்க நம்ம வாழ்க்கையில் இருப்பதில்லை இடுக்கமா இடுக்கமா நல்லா இடுக்கமா ஃப்ரீயா ஃப்ரீயாக இருக்கக்கூடாது நீ கூட கொஞ்சம் பின்னாடி போயிடலாம் அந்த சேர் கூட எடுத்துடலாம் இடுக்கமா இடுக்கமா நின்னுங்க இடுக்கமா ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ உங்களால் நினச்சா சாப்பிட முடியாது இந்த ஃப்ரீயாக இருக்க முடியாது இப்பொழுது நம்முடைய துன்பங்களையும் நமக்கு உண்மையால் இருக்கிற இடுக்கணையும் மனசில் நினச்சிப்போம் நான் இந்த வசனத்தை நான் படித்து முடிக்கும்போது அந்த தேசத்தை பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார் என்று சொல்லும்போது நீங்கள் அலேலியாக சொல்லிட்டு இடைவெளி விட்டு ஃப்ரீயாக வெளியே வந்து நின்றுக்கலாம் வசனத்தை முடிக்கும்போது கரெக்டாக ஆகிலும் அவர் எங்களுடைய இடுக்கமாக ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை ஏனென்றால் அவர் கடற்கரைகளும் யோர்தான் நதிகளும் உள்ள புறச்சாதருடைய கலிலேயா ஆகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் அல்லேலூயா 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 கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரும் அவர் மகிமைப்படுத்துவார் இடுக்கம் இனி இருப்பதில்லை இனிக்கு இடுக்க நம்மளை தொடருவதில்லை ஈனங்கள் நம்மளை தொடருவதில்லை கர்த்தரையே நம்மளை மகிமைப்படுத்த ஒரு வல்லவராக இருக்கார் அமேன் சலோ சலோ கர்த்தர் தாமே ஒரு ஆசீர்வதிப்பாராக அமேன்